அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதியலஹு. வ அஷ்ஹது அல் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத், யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பகும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸவ்ஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வ தக்குல்லாஹா அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹா கான அலைக்கும் ரகீபா. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணை, நம் உயிரிலும் மேலான இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள் மற்றும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அனைத்து இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ் கம்பம் பள்ளிவாசலில், தௌஹீத் பள்ளிவாசலில் மகரிப் துணியைக்கு பிறகு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் அனைவரும் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் நேர்வழியில் நிலைத்திருப்போம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. நேர்வழி என்பது இந்த உலகத்தில் ஒரு மனிதனிடம் கட்டாயம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். நேர்வழி என்பது ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஏனென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அடிக்கடி அந்த விஷயத்தை கேட்க வேண்டுமென்று நம் மீது அவன் கடமையாக்கியிருக்கிறான். அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய விஷயம் என்னவென்றால் நேர்வழி. நேர்வழி கிடைத்தால் எல்லாமே கிடைத்துவிடும். எல்லா விஷயங்களும் ஒரு மனிதனுடைய ஹிதாயத்துக்குள் அடங்கிவிடும். எனவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனிடத்தில் நாம் கேட்க வேண்டிய ஒரு விஷயத்தை அதிகமாக நமக்கு வலியுறுத்தி சொல்லி காட்டுகிறான். அது என்ன விஷயம்? ஹிதாயத் என்ற நேர்வழி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரை படைத்து பரிபாலிப்பவனாகிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அர் ரஹ்மான் இர் ரஹீம், அவன் அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையவன். மாலிக் யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். எஹ்தின ஸிராத் அல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான வழியை நீ காட்டுவாயாக. இந்த சூராவை கண்டிப்பாக ஒவ்வொரு தொழுகையிலும் ஓத வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதாவிட்டால் நம்முடைய தொழுகை கூடுமா? தொழுகை கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஸலாத லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதாதவருக்கு தொழுகையே இல்லை. இப்போ தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் கண்டிப்பாக இந்த சூராவை நாம் ஓத வேண்டும். அந்த சூராவில் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய விஷயம் என்ன? அப்படி என்றால் இந்த துவாவை நாம் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கிறான். அதானே அர்த்தம்? சூரத்துல் தொழுவது கடமை, தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது கடமை, சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்லாஹ்விடத்தில் நாம் ஹிதாயத் என்ற நேர்வழியை கேட்கிறோம். அப்படியானால் நாம் அடிக்கடி அல்லாஹ்விடத்திலே கட்டாயம் கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் அது. யாரெல்லாம் எனக்கு நேரான வழியை கொடு. ஏன்னா நேரான வழி கிடைச்சிட்டாலே எல்லாமே கிடைச்சிடும். ஒரு மனிதன் ஹிதாயத்து பெற்றுவிட்டால் அவனுடைய உலக நன்மைகள், உலகத்தில் அவனுக்கு தேவையான விஷயங்கள், அறிவு, பக்குவம், ஒழுக்கம், மறுமையிலே அவனுடைய வெற்றிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கிடைத்துவிடும். ஹிதாயத்தை கிடைத்து விட்டார். எனவே தான் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் எனக்கு ரிஸ்கை கொடு, எனக்கு அறிவை கொடு,
எனக்கு புத்தியை கொடு, எனக்கு பக்குவத்தை கொடு, ஒழுக்கத்தை கொடு, இப்படி பல விஷயங்களை கேட்க சொல்லாம எல்லா விஷயங்களும் உள்ளடங்குற மாதிரி ஒரு வார்த்தையில் அல்லாஹ் சொல்லிட்டான். என்ன? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான வழியை நீ காட்டு. நேரான வழியை காட்டு என்றால் நான் நேர்வழி அடையாமல் இருந்தால் அந்த நேர்வழியை எனக்கு கொடுங்கிற அர்த்தம் அதில் இருக்கு. நான் நேர்வழி பெறாதவனாக இருந்தால் நேர்வழியை எனக்கு கொடு, நான் தவறவிட்ட நேர்வழியை எனக்கு கொடுங்கிற அந்த அர்த்தமும் அதில் அடங்கியிருக்கு. சரி, நேர்வழி பெற்றவர்களும் இந்த சூரா ஓதத்தான வேணும். இப்போ நம்ம எல்லாரும் அல்லாஹ்வை நம்புகிறோம், இணைவைக்காமல் இருக்கிறோம், மார்க்கத்தை கடைபிடிக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் நேர்வழி பெற்று விட்டோம், அப்போ இந்த சூரா ஓத தேவையில்லையா? அல்லாஹ்விடத்தில் ஹிதாயத்தை கேட்க வேண்டிய அவசியம் இல்லையா? அவசியம் இருக்கு. நேர்வழி பெற்று விட்டோம், கடைசி வரைக்கும் அந்த நேர்வழியில் நம்ம என்ன செய்யணும், நினைச்சிருக்கணும். அந்த அர்த்தமும் இந்த துவாவில் அடங்கியிருக்கு. எங்களுக்கு நேரான வழியை காட்டு, எங்களை நேரான வழியில் செலுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நேர்வழி நாங்கள் அடையாமல் இருந்தால் நேர்வழியை எங்களுக்கு கொடு, நேர்வழியை நாங்கள் அடைந்து விட்டால் அந்த நேர்வழியிலிருந்து தடம்புரலாதவாறு இந்த மார்க்கத்தில் இந்த நேர்வழியில் நிலைத்திருக்க செய். கடைசி வரைக்கும் இந்த மார்க்கத்திலே சரியான பாதையில் போய்கிட்டு இருக்கிறோம், போகணும், அதுக்கு நீ அருள்புரி அப்படிங்கிற அர்த்தமும் அந்த துவாவுக்குள் அடங்கி இருக்கிறார்கள். ஆக நம்முடைய கவலை, இன்றைக்கு மார்க்கத்தை நாம் அடைந்து விட்டோம், நேர்வழி பெற்று விட்டோம், இதோடு நம்முடைய கடமை முடிந்து விட்டது என்ற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் பயம் இருக்க வேண்டும். என்ன பயம்? நாம் இப்போது நேர்வழி பெற்றிருக்கிறோம், நாளைக்கும் இந்த நேர்வழியில் இருப்போமா? மரணிக்கின்ற வரைக்கும் இந்த மார்க்கத்தில் உறுதியுடன் நாம் அல்லாஹ்வை உண்மையாக நம்புவோமா? அந்த பயம் இருக்க வேண்டும். அந்த பயத்தின் வெளிப்பாடு தான் இந்த துவா. இந்த துவா இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காட்டு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாகவே நல்லடியார்கள் இந்த பயத்தோடு இருப்பார்கள்னு சொல்லி காட்டுறான். எந்த பயத்தோடு? நல்லா நேர்வழி அடைஞ்சிட்டோம், இதுலேருந்து நாங்கள் தடம் மாறிடக்கூடாது, இந்த நேர்வழியிலிருந்து நாங்கள் தடம் புரண்டு சென்று விடக்கூடாது, அந்த பயம் நமக்கு இருக்கணும். நல்லடியார்கள் இந்த பயம் உள்ளவங்களாம் அல்லாட்ட துவா செய்வாங்களாம். அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்லி காட்டுறான், நல்லடியார்கள் அவங்க துவா செய்வாங்களாம், ரப்பனா எங்கள் ரட்சகா லா துஸிக் குலூபனா பஅதா இத் ஹதைதனா, எங்களுக்கு நீ நேர்வழி காட்டிய பிறகு எங்களுடைய உள்ளங்களை நீ தடம்புரள செய்து விடாதே. எங்களுக்கு நீ நேர்வழி காட்டிய பிறகு எங்கள் உள்ளங்களை நீ தடம்புரள செய்து விடாதே. இப்படி யார் துவா செய்வான்? நல்லடியார்கள். அப்ப நல்லடியார்களுக்கு இந்த பயம் இருக்கும். எந்த பயம்? இந்த மார்க்கத்தில் கடைசி வரைக்கும் நாம் நிலைத்திருக்க வேண்டும், இந்த மார்க்கத்தில் இருந்து நாம் தடமாறிவிடக்கூடாது. ஏன்னா தடமாறவும் செய்வாங்க. ஏன் அல்ல அந்த துவாவை நல்லடியார்கள் கேட்பாங்கிறான், நீ கேளுனி ஏன் சொல்றான்? சில மனிதர்கள் தடம் மாறியும் போவாங்க. நேற்று வரைக்கும் இந்த சரியான மார்க்கத்தில் இருப்பாங்க, ஆனால் இன்றைக்கு இந்த மார்க்கத்தில் அவர்கள் இல்லை. இப்படிப்பட்ட மனிதர்களை நம்ம கண்கூடாக இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோமா இல்லையா? எத்தனை மனிதர்களை நம்ம பார்க்கோம்? தவஹீத், ஓதியலை கொள்கை, இஸ்லாம், இணைவைப்பு கூடாது, இப்படியெல்லாம் பிரச்சாரம் செய்தவர்கள் இன்றைக்கு அந்த மனிதர்களை கண்ணால் பார்க்குறோம், இணைவைப்பின் பக்கம் செல்கிறார்கள். முஸ்லிக்கு இணைவைப்பாளர்களுடைய கொள்கையை ஆதரிக்கிறார்கள், முஸ்லிம்களுக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள், இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக நடக்கக்கூடியவர்களோடு கைகோர்த்து கொண்டு செயல்படுகிறார்கள். இப்படிலாம் பார்க்குறோமா இல்லையா? என்ன காரணம்? உள்ளம் தடமாறிவிட்டது. வந்த வழியில் அவர்கள் போய்விட்டார்கள், முன்னே ஏறி வந்தார்கள், பிறகு அப்படியே பின்னே சென்று விட்டார்கள், தடம்புரண்டு விட்டார்கள், உள்ளம் தடம்புரண்டு விட்டார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் உலகத்திலே நம்ம பார்க்குறோம். நேற்று வரைக்கும் சரியான பிரச்சாரம், சரியான மார்க்கத்தில் இருந்தார்கள், ஆனால் இன்றைக்கு எல்லாமே மாறிவிட்டது. இஸ்லாமிய கொள்கை பேர் தொப்பி தான் இருக்கு, இஸ்லாமிய தோற்றம் தான் இருக்கு, முஸ்லீம்ங்கிற பேர் தான் இருக்கு, ஆனால் இஸ்லாமும் இல்லை, ஈமானும் இல்லை, மார்க்கமும் இல்லை, எதுவும் இல்லை, ஆனால் முஸ்லீம்ங்கிற வேஷம் மட்டும் நிலைச்சிருக்கு. எப்படி இவங்க முஸ்லீமாக முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
பாதிரு பில் அமால், நீங்கள் அமல்கள் செய்வதில் விரைந்து செயல்படுங்கள், விரைவாக அமல் செய்யுங்கள். ஏனென்றால் குழப்பங்கள் பிற்காலத்தில் தோன்றும். யுஸ்மிஹு ரஜுலு மூமினன் வ யும்ஸி காஃபிரன், காலையில் ஒரு மனிதன் முஸ்லீமாக இருப்பான், மாலையில் அவன் காஃபிராகி விடுவான். அந்த மாதிரியான ஒரு நிலைமைகளில் பல மனிதர்களை நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இஸ்லாத்துக்கு வந்த பிறகும் மார்க்கத்தை விட்டு தடம்புரடுவார்கள். என் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லிட்டே போனாங்க. எனக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், மறுமை நாளில் என் சமூகத்தில் ஒரு சார் சில நபர்கள் வருவார்கள், மறுமையிலே நான் நீர் தடாகத்தில் இருப்பேன், அந்த நீர் தடாகம் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய நீர் தடாகம், அங்கிருந்து கொண்டு என்னுடைய சமூக மக்களை நான் அழைப்பேன், வாருங்கள் அப்படின்னு அழைப்பேன். என் சமூக மக்கள் முகம் பிரகாசித்தவர்களாக, கைகளும் கால்களும் பிரகாசித்தவர்களாக, ஜொலித்தவர்களாக அந்த நீர் தடாகத்தில் பருகுவதற்காக வருவார்கள். அங்கே நீர் பருகினால் மறுபடியும் அவர்களுக்கு தாகம் ஏற்படாது. எப்படிப்பட்ட நீர் தடாகம்? அங்கே குடித்தால் மறுபடியும் நமக்கு தாகமே வராது. அப்படிப்பட்ட ஒரு நீர் தடாகம். அந்த தடாகத்தில் சில மனிதர்கள் தண்ணீர் பருகுவதற்காக வருவார்கள். ஆனால் மலக்குமார்கள் அவர்களை குடிக்க விட மாட்டார்கள். மலக்குமார்கள் விட மாட்டாங்க, பிடிச்சு இழுத்துட்டு போவாங்க, நரகத்துக்கு இழுத்துட்டு போவாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இவர்களும் என்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் தான், இவர்களும் என் தோழர்கள் தானே. ஏன்னா நபியுடைய காலத்தில் அவங்களாம் வாழ்ந்திருக்கிறாங்க. இவர்களும் என்னுடைய தோழர்கள் தானே, இவர்களை ஏன் நீங்கள் பிடித்து செல்கிறீர்கள் அப்படின்னு மலக்குகளிடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. அப்போது அந்த மலக்குமார்கள் நபி அவர்களுக்கு சொல்லுவாங்க, இன்னக லா தத்ரி மா அஹதசு பஅதக், நபியே உங்களுக்கு பின்னாடி இவங்க என்னென்னலாம் செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வாழ்ந்த வரைக்கும் நல்ல பிள்ளையாக இருந்தாங்க, நல்ல ஆட்களாக இருந்தாங்க, உங்கள் பார்வைக்கு அப்படி தெரிஞ்சாங்க. என்னைக்கு நீங்கள் இறந்து போனீங்களோ அதுக்கப்புறம் இந்த மார்க்கத்தில் செஞ்ச குழப்பங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல, ஏராளமான குழப்பத்தை இவங்க பண்ணாங்க. லம் யஸாலு முர்தத்தீன அலா அஅகாபிஹிம், இவர்கள் நீங்கள் முந்து ஃபாரக்தஹும், உங்களை விட்டு இவர்கள் பிரிந்த காலத்தில் இருந்து, நீங்கள் மரணித்த காலத்தில் இருந்து இவர்கள் வந்த வழியிலேயே போய்கொண்டே இருந்தார்கள். இவங்களுக்கு நேர்வழியை சொல்லிக் கொடுத்து, மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து, இந்த தீனை கற்பித்து நீங்கள் சரியான பாதைக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டீங்க. நீங்கள் போனதுக்கப்புறம் அதை கரெக்டாக கடைப்பிடிக்கணுமா இல்லையா, அதை ஃபாலோ பண்ணணுமா இல்லையா? ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா பழைய வழிக்கே திரும்பி போயிட்டாங்க. நீங்கள் போனதுக்கப்புறம் இது நடந்துச்சு, அது உங்களுக்கு தெரியாது, அதனால தான் இவங்க இதுக்கு தகுதியானவங்க கிடையாது, இந்த நீர் தடாகத்தில் பருகக்கூடிய தகுதி இவர்களுக்கு இல்லை, இவங்க நரகத்துக்கு தான் போகணும்னு சொல்லி மலக்குமார்கள் அவர்கள் நரகத்துக்கு எடுத்துட்டு போவாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆதரவாக பேச மாட்டாங்க. எனக்கு பிறகு இந்த மார்க்கத்தை யார் மாற்றுகிறானோ அவனுக்கு நாசம் உண்டாகட்டும், அவர்கள் நரகத்துக்கே போகட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிடுவார்கள். இவங்க யார்? முனாஃபிக்கின்கள். அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்லி காட்டுறானா இல்லையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முனாஃபிக்கின்கள் இருந்தாங்க, போலியாக நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த முனாஃபிக்கின்கள் நபிக்கு பயந்துக்கிட்டு இந்த மார்க்கத்தை கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க. நபி மரணித்த பிறகு வந்த வழியிலேயே திரும்பி போயிட்டாங்க. அவங்க செஞ்ச குழப்பம் என்ன தெரியுமா, மார்க்கத்திலிருந்து தடமாறுவது, மார்க்கத்திலிருந்து வந்த வழியிலேயே திரும்பி போவதுனா என்ன, மார்க்கத்தை விட்டுட்டே போகிறதா? இல்லை, அது கிடையாது, அது மதம் மாறுவது. மார்க்கத்தை விட்டு தடம் மாறுவது, மார்க்கத்தை விட்டு வந்த வழியிலேயே திரும்பி போகிறதுனா இந்த மார்க்கத்தில் அவன் இருப்பான், முஸ்லீம்னு தன்னை சொல்லிக்கிடுவான். ஆனால் இஸ்லாத்துக்கு உட்பட்டு அவனுடைய செயல்பாடுகள் இருக்காது. முஸ்லீம்னு சொல்லுவான், தொழுக கூட செய்வான், இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள பல நல்லறங்களை கூட செய்வாங்க. ஆனால் அவங்களுடைய செயல்கள் எதுவும் இஸ்லாத்துக்கு உகந்ததாக இருக்க, இந்த மார்க்கத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் மார்க்கத்தை விட்டு தடம்புரள்வது, வந்த வழியிலே திரும்பி போகிறோம்.
இஸ்லாத்தை விட்டுட்டு போறது கிடையாது. முஸ்லீமா இருப்பாங்க, முஸ்லீம்னு தன்னை சொல்லிக்கிடுவாங்க, லா இல்லா இல்லல்லாஹ்னு கலிமா சொல்லுவாங்க, தொழுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா மார்க்கத்துல செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செஞ்சிருவாங்க. அதனால அவர்கள் தடம்புரண்டவர்கள், நேர் வழியிலிருந்து மாறியவர்கள், வந்த வழியிலேயே திரும்பி சென்றவர்கள். இப்போ நன்சலா சமூகம் சொன்னாங்கல்ல, எனக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு குழப்பம் என் சமூகத்தில் நடக்கும்னு சொல்லி அதே மாதிரி நடந்தது. எப்போ நடந்துச்சு தெரியுமா? நன்சல்லா சமூகுடைய மரணத்துக்கு பிறகு அடுத்த ஹலீஃபா யார் வந்தார்? நபி அவர்களுக்கு பிறகு வந்த ஹலீஃபா யாருங்க? அபுபக்கர் சித்தீக் ரலியல்லா அவனுக்கு வந்தாங்க. அப்போ இந்த சம்பவம் நடந்துச்சு. அரபுகளில் ஒரு சாரா நாங்கள் சக்காத்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இதான் மார்க்கத்திலே வந்த வழியிலே போகிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் சக்காத்துங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு கடமையாக்கியிருக்கு. கடமையாக்கியிருக்கா இல்லையா? கடமையாக்கியிருக்கு. இப்போ ஒரு சாரர் தொழுகிறாங்க, நாங்கள் நோன்பு ஒப்பேங்கிறாங்க, ஆனால் சக்காத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க தான் மார்க்கத்தை விட்டு தடம்புரண்டவர்கள். ஜக்காத் என்பது செல்வந்தர்கள் மீது அல்லாஹ் கட்டாய கடமையாக்கிய ஒரு கடமை. அப்போ அதை நாங்கள் செய்ய மாட்டோம், அது மார்க்கத்தில் இல்லைன்னு மறுத்தா இந்த மாதிரி மறுக்கிறதே தடம் கொள்ளுவது தான். மார்க்கத்தை விட்டு மார்க்கத்தில் உள்ள கட்டாயமான ஒரு விஷயத்தை மறுக்கிறதுக்கே அது மார்க்கத்தை விட்டு தடம் கொள்ளுவது. அப்போ அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்க? அந்த மக்கள் போய் சண்டை போட்டாங்க, போர் செஞ்சாங்க, அந்த மக்களை அடக்கி ஒடுக்குனாங்க. இதுதான் தடம் புரள்வது. அப்போ தடம் புரள்வதுன்னா மார்க்கத்தை விட்டுட்டே போகிறது இல்லையா, அதுவும் தடம் புரள்வது தான். அப்படியும் பல பேர் என்ன செஞ்சாங்க? நரிசல்லா சங்க மரணிச்சோனையுமே நிறைய பேர் இஸ்லாத்தை விட்டே போனாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைகளும் இருந்தது, அதுவும் தடம் புரள்வது தான். இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு தீனை கடைபிடிக்காமல் தீனை மறுப்பது, தீனை நிராகரிப்பது, தீனின் உள்ள அம்சங்களை எல்லாம் குறை காணுவது, இதுவும் தடம் புரள்வது தான். இப்போ இதை தான் அன்னைக்கு உள்ள மக்கள் செஞ்சாங்க. அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அந்த குழப்பத்தை தடை செய்தார்கள். சே, அதுக்கப்புறம் என்னென்ன குழப்பங்கள் வந்துச்சு? நிறைய குழப்பங்கள் வந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டாங்க. அப்போ ஒரு கூட்டம் கிளம்பியது, ஹவாரிஜ் ஷியா ரெண்டு சார். ஹவாரிஜுங்கிறது இந்த மூளை, ஷியாங்கிறது இந்த மூளை. இந்த ரெண்டுக்கும் மத்தியில் இருந்தவர் அஹ்லு சுன்னா, நபி வழியை பின்பற்றக்கூடிய மக்கள். இப்போ ஹவாரிஜுகள் யார்? சஹாபாக்களை எல்லாம் எதிர்த்தாங்க. எந்த சஹாபாக்களும் எங்களுக்கு தேவையில்லை, சஹாபாக்கள் சொல்லக்கூடிய நபி மொழிகளும் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு குர்ஆன் மட்டும்தான். அப்படி ஒரு கூட்டம் உருவாச்சு. அலி ரலியல்லாஹு அவர்கள் காஃபிர் அப்படி சொன்னாங்க. இந்த ஹவாரிஜுகள் அலி வந்து காஃபிர், யார் அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு உடன்பட்டு இருக்கிறாங்களோ அவங்கள் அனைவரும் முஸ்லீம்களே கிடையாது. அப்போ சஹாபாக்களே முஸ்லீம் இல்லை. இன்னைக்கு நம்மளை காஃபிர்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் குழப்பம் செஞ்சு மறுத்துட்டு உண்மையான முஸ்லீம்களை முஸ்லீம் இல்லைன்னு சொல்லக்கூடிய சாரார் இருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு என்ன நடந்தது? அலி ரலியல்லாஹு அவங்க உண்மையான முஸ்லீம் இல்லை, சஹாபாக்கள் உண்மையான முஸ்லீம்கள் கிடையாது, ஹதீஸுகள் நபிமொழிகளை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம், எங்களுக்கு குர்ஆன் மட்டும்தான் அப்படின்னு ஒரு குழப்பம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்ட போது நடக்குது. இப்படி சொன்னவங்க தான் ஹவாரிஜுகள். அப்போ இவங்க வந்த வழியிலே போயிட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நெத்தியில் கருப்பு தழும்பெல்லாம் இருக்கும், சஜ்ஜா செஞ்சு சஜ்ஜா செஞ்சு கருப்பு தழும்பு இருக்கும், தொழுவாங்க, குர்ஆன் ஓதுவாங்க, கழுத்திலேயே குரானத்தை கட்டி தொங்க விட்டுருப்பாங்கண்ணா. அந்த மாதிரி மார்க்கத்தில் உள்ள பல விஷயங்களை கெட்டியாக பிடித்து கொண்ட நபர்கள். ஆனால் இவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் கிடையாது, நேர்வழியிலிருந்து தடமாறியவர்கள். என்ன காரணம்? நபி மொழிகளை மறுத்துட்டாங்கல்ல, குரானுக்கு விளக்கமாக இருக்கக்கூடிய ஹதீஸுகளை நிர்சலா சஹாபாக்கள் நேரடியாக அவங்க வாயில் சொன்னாங்க. இன்னைக்காவது சஹாபாக்கள் இருந்து தாபி வந்து அப்புறம் தபல் தாபி வந்து நபிக்கு நமக்கு இடையில ஒரு அஞ்சாறு பேர் வந்ததுக்கப்புறம் ஹதீஸுகளை மறுக்கிறாங்க. ஆனால் இந்த நோய் புதுசு கிடையாது. அவங்க சஹாபி நேரடியாக அப்படி சொல்லுவார், இபுன் அப்பா சொல்லுவார், இபுன் உமர் சொல்லுவார், நபி சொன்னாங்கப்பா நான் காதில் கேட்டேன், நான் ஏற்றுக்கிற மாட்டேம்மா. யார்? ஹவாரிஜ். அப்போ குழப்பம் வந்தது.
அப்ப தீன்ல என்ன செஞ்சாங்க ஈமான் கொண்ட மக்களை முஸ்லிம்கள் முஸ்லிம் இல்லைன்னு சொல்லி இவங்களா வழிகட்ட ஆரம்பிச்சாங்க. இவங்களா ஒரு கொள்கை சித்தாந்தத்தை உருவாக்கிட்டு அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவங்க தான் முஸ்லிம்கள், அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க முஸ்லிம்களே இல்லைன்னு சொன்னாங்க. இது மார்க்கத்துல பிரிவினையா இல்லையா சொல்லுங்க, பிரிவினையா இல்லையா? அல்ல, அல்லாவுடைய மார்க்கத்துல பிரிவினை ஏற்படுத்துவதுங்கிறது வழிகேடு. நல்லா விளங்கிக்கோங்க. வழிகேட்டினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த கலிமாவை சொன்னவன் முஸ்லிம். இப்படி சொல்லிவிட்டால் அவன் நமக்கு யாரு? முஸ்லிமான சகோதரன். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை எப்படி பார்க்கணும்னு மார்க்கம் கற்றுக் கொடுத்திருக்கிறதோ அந்த ஒழுங்குமுறைகளை அவன் விஷயத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டும். அவன் வேற மொழி சார்ந்தவனா இருக்கலாம், வேற நாடு சார்ந்தவனா இருக்கலாம், வேற இனத்தை சார்ந்தவனா இருக்கலாம், வேறு நிறம் உள்ளவனா இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தீனில் அவன் உள்ளவன்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும். ஆனா அல்லாஹ் ரசூல் போட்ட இந்த வட்டத்தை ஒருத்தன் என்ன பண்றான்னா அவனா ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கிக்கிட்டு இந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவன் தான் முஸ்லீம், இதை ஏற்றுக்கொள்ள முஸ்லீம் இல்லைன்னு சொல்லி இந்த மார்க்கத்துல வந்தான் வைங்களேன், இவன் தான் குழப்பவாதி. இவன் தான் யாரு? குழப்பவாதி. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல பிளவை ஏற்படுத்தக்கூடியவன், தீனில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவன், ஒன்றுபட்ட மக்களை துண்டாடக்கூடியவன். ஒன்றுபட்ட மக்களை துண்டாடலாமா? இப்போ இதை தான் அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களில் கண்டிக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரக்கு, நீங்கள் அனைவரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக பற்றி பிடிங்க. எதை பற்றி பிடிக்கணும்? அல்லாஹ்வுடைய கயிற்றை நம்ம அனைவரும் என்ன செய்யணும்? பற்றி பிடிக்கணும். வலா தஃபர்ரக்கு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். அப்ப பிரிக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அனைவரும் நம்ம முஸ்லீம்கள் தான். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் முஸ்லீம்கள், சிர்க்கு வைக்காத அனைவரும் முஸ்லீம்கள். ஆனால் சிர்க்கு வைக்காத மக்களை பார்த்தே தாங்கிறது ஏற்றுக்கிறலங்கிறதுக்காக நீ முஸ்லீம் இல்லைன்னு சொன்னால் இது வந்து என்னது? இது ஃபித்னா, இது பிரிவினை ஏற்படுத்துவது. அல்லாஹ்வுடைய தீனில் நாம் தலையிடுவது, இந்த வேலையை நாம் செய்யக்கூடாது. அல்லாஹ் சொல்றானா, அல்லாஹ்வுடைய கயிற்று பலமா பற்றி பிடியுங்கள், பிரிந்து விடாதீர்கள். அப்புறம் அல்லாஹ் தொடர்ந்து சொல்லி காட்டுறான், தெளிவான சான்றுகள் தங்களிடம் வந்த பிறகு முரண்பட்டு பிரிந்தார்களே அவர்களை போல் நீங்கள் ஆகிவிடாதீர்கள். சான்றுகள் வந்த பிறகு முரண்பட்டு பிரிந்தவர்கள் யார்? சான்றுகள் வந்த பிறகு, ஆதாரங்கள் கிடைத்த பிறகும் தேவையில்லாமல் முரண்பட்டு பல கூட்டங்களாக பிரிந்தவர்கள் யார்? அவர்களை போல் நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அப்படிங்கிற அல்லாஹ். நமக்கு முன்னாடி அப்படி வாழ்ந்த கூட்டம் யார்? நமக்கு முன்னாடி வாழ்ந்த கூட்டம் யாருங்க? குர்ஆனுக்கு முன்னாடி யூதர்கள், கிறிஸ்தவர்கள், நசராக்கள். ஏன்னா இந்த ரெண்டு பேரும் வழிகட்டுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தீன்ல பிளவுகளை ஏற்படுத்துறதுதான். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பாருங்க, ஒரு கூட்டமா எத்தனை கூட்டம்? 1000 கூட்டம் இருக்குது கிறிஸ்தவங்க. என்ன காரணம்? அவங்க மார்க்கத்தை கடைபிடிச்சிருந்தா இத்தனை கூட்டத்துக்கு வேலை இல்லை. ஆனா மார்க்கத்தை சரியான முறையில கடைபிடிக்காததின் விளைவு இன்றைக்கு இவ்வளவு குழப்பங்கள். மனோ இச்சையை இவன் ஒண்ணு சொல்றான், அவன் ஒண்ணு சொல்றான், அவன் சிலை வைக்கணுங்கிறான் இயேசுக்கு, இந்த சிலை வைக்க கூடாதுங்கிறான். ஒருத்தன் சிலை இயேசு தீர்க்கதரிசிங்கிறான், அவங்களே ஒருத்தன் இயேசு வந்து கடவுளுங்கிறான். ஒருத்தர் மரியாவை கடவுளுங்கிறான், இன்னொருத்தர் மரியா கடவுள் இல்லைங்கிறான். அப்ப எத்தனை கூட்டம்? ஒரு கூட்டமா இருந்தது எத்தனை கூட்டம் ஆயிடுச்சு? பல கூட்டங்கள் ஆயிடுச்சு. இதைத்தான் அல்லாஹ் வழி கேடுங்கிறான். நீ அல்லாஹ் சொன்ன பாதையில நின்றா ஒரு கூட்டமா நீ நிற்ப, அல்லாஹ் சொன்ன நேர்வழியில இருந்தா நம்ம அனைவரும் ஒரு சாராரா இருப்போம். ஆனா நம்ம மனோயிச்சைப்படி முடிவெடுத்தோம் நீங்களே, அப்ப என்ன நடக்கும்? என் குரூப்பு, ஓம் குரூப்பு, அவன் குரூப்பு, என் ஜமாத்து, ஓன் ஜமாத், இப்படி பல ஜமாத்துகள் இவங்க உருவாக்கலாம். உருவாக்கிக்கிட்டு மற்ற சக மனி முஸ்லீம்களை முஸ்லீம்களாகவே அங்கீகரிக்க மாட்டாங்க. சில ஜமாத்துகள் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்குது, அவங்க ஜமாத்தை உருவாக்குனது எதுக்குன்னா அடுத்த முஸ்லீமை காஃபிர்னு சொல்றதுக்கு இல்லை,
எங்கிட்ட உள்ளவங்க தான் முஸ்லீம்கள், மற்றவங்களாம் முஸ்லீம்களே இல்லை அப்படி அவங்க சொல்ல மாட்டாங்க. இது நாங்கள் ஒரு பணியை செய்கிறதுக்காக நாங்கள் ஏற்படுத்தி கொண்ட ஒரு குழு, அந்த அளவுக்கு இருந்தால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் சில ஜமாத்துகள் இருக்கு, எப்படி தெரியுமா, எங்க ஜமாத்து தான் 100% கரெக்ட், இங்க உள்ளவர் தான் முஸ்லீம், இங்க இல்லாதவன் முஸ்லீமே கிடையாது, அனைவரும் வடிகேடர்கள். இப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவங்க, இப்படிப்பட்ட சிந்தனை இருந்தா கண்டிப்பா அது 100% வடிகட்ட கூட்டம் தான். அது இப்படி யார் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வடிகட்ட கூட்டம். எந்த மாதிரி கிறிஸ்டின்ல இருக்காங்க வழிகட்ட கூட்டங்கள், நாங்க தான் உண்மையான மார்க்கத்துக்குரியவங்க, நீ இல்ல நீ இல்ல நீ இல்ல, இவனா ஒரு குழப்பத்தை உருவாக்கிக்கிட்டு அந்த குழப்பத்துக்கு வராத ஆட்களை எல்லாம் வழிகட்ட வழி, அந்த மாதிரியான கூட்டம் தான் இந்த கூட்டம். நாங்க தான் உண்மையான முஸ்லீம்கள், வேற யாரும் உண்மையான முஸ்லீம்கள் கிடையாது, நாங்க தான் கொள்கையில சரியா இருக்கிறோம், மற்றவங்க கொள்கை குழப்பவாதியா இருக்காங்க, இல்லாத குழப்பத்தை இவனே உருவாக்குவான். அப்ப அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குழப்பங்கள் எப்படி வரும், பல விதங்கள்ல வரும், சித்தாந்தங்கள் கொள்கையில தான் வரும், மார்க்கம்ங்கிற பேர்ல தான் வரும். ஆனா நாம அறிவோட இருக்கணும், மார்க்கம்ங்கிற பேர்ல 1000 குழப்பம் வந்தாலும் நாம கவனமா இருக்கணும். அப்ப ஹவாரிஜன் ஒரு கூட்டம் போனானா, அவனும் மார்க்கத்துலதான் உன்னை உருவாக்கினான், நபி மொழிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், சஹாபாக்கள்லாம் காஃபிர், இப்படின்னு ஒரு கொள்கையை உருவாக்குனானா அவன் ஒரு சாரார், அவன் தனி ஒரு கூட்டமா போயிட்டான். இப்ப என்ன நடக்கும், அதுவரைக்கும் இவனும் அவனும் எல்லாம் நம்மளா ஒன்றுபட்டு இருந்தோம், இந்த மாதிரி ஒரு புது சித்தாந்தத்தை சொல்லும் போது நல்லவங்க அதை ஏத்துக்கிடுவாங்களா சொல்லுங்க. நபி மொழிகள் வேண்டாம், நபி தோழர்கள்லாம் காஃபிர்கள்னு சொன்னா அதை நல்லவங்க ஏத்துக்கிடுவாங்களா, ஏத்துக்கிற மாட்டாங்க. அப்ப இவனுடைய பேச்சை கேட்கக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்கும். இப்போ ஒன்னா இருந்த கூட்டம் எத்தனை கூட்டம் ஆயிருச்சு, எத்தனை கூட்டம் ஆயிருச்சு, 2 கூட்டம் ஆயிருச்சு. இந்த 2வது கூட்டத்தை உருவாக்கணும் அவன் தான், மார்க்கத்தில் புது கருத்தை உருவாக்கணும், அதனால புது கூட்டம் உருவாயிடுச்சு. இப்போ இந்த பக்கம் இவனா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஷியா, அவன் இதுக்கு அப்படியே ஆப்போசிட், இவன் எப்படி எல்லா சாபாக்களுக்கும் எதிரோ அது மாதிரி இவன் என்னன்னா அலிதான் கடவுள், அலிதான் அல்லாஹ் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னான். இன்னொரு பக்கம் அலி வந்து தான் முதல் ஆட்சியாளராக வரணும், அபுபக்கர் உமர் அவங்கள ஏமாத்தி ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, இப்படி அந்த 4 சஹாபாக்களை மட்டும் மட்டப்படுத்துறது, யார, அபுபக்கர் உமர் உஸ்மான், இந்த 3 அலிக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அலிய ஆட்சி வைக்கணும், இந்த 3 பேரும் ஆட்சியை தட்டி பறிச்சிட்டாங்க, அவங்க செஞ்சது தப்பு, அவங்க முஸ்லீம் இல்லைன்னு சொல்லி அந்த 4-3 சஹாபாக்களை மட்டும் காஃபிர்னு சொன்னாங்க, அவங்கள குறகண்டாங்க. அவங்களுக்கு யார் யாரெல்லாம் உடன்பட்டாங்களோ அவங்களையும் சேர்த்து குறகண்டாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு சாரார் யாரு, ஷியா, நல்லா விளங்கிக்கோங்க. அலி பேர்லையும் வரும் ஃபித்னா, அல்லா பாதுகாப்பு, அலீர் அலி எல்லாமே ஃபித்னாவை பரப்ப மாட்டாங்க, அலீர் அலி எல்லாமுடைய பெயரால இஸ்லாமிய பெயர் தங்கி ஃபித்னாவை மார்க்கத்துல குழப்பத்தை உருவாக்குவோம். எப்படி ஈசா அலே சொல்லவங்க குழப்பத்தை உருவாக்கல, ஆனா அவங்க பேரால கிறிஸ்டின் என்ன பண்ணான், கிறிஸ்தவன் என்ன செஞ்சான், குழப்பத்தை உருவாக்கினானா இல்லையா, அல்லாஹ்வுடைய தீன்ல ஒரு பிளவை ஏற்படுத்தினானா இல்லையா, அதே மாதிரி தான் குர்ஆன் பேர்ல வரும் ஃபித்னா, சஹாபாக்கள் பேர்ல வரும் ஃபித்னா, நபியுடைய பேர்ல வரும். அப்ப நாம என்ன செய்யணும், அல்லாஹ் நமக்கு கொடுத்த அறிவை கொண்டு இந்த வழிகேடுகளை எல்லாம் இனம் காணணும், அல்லாஹ்வுடைய தீன்ல தேவையற்ற குழப்பங்களை உருவாக்கி சக முஸ்லீம காஃபிர் என்று சொல்வது, தௌஹீத் இணை வைக்காத உண்மையான முஸ்லீம முஸ்லீம் இல்லைன்னு சொல்வது, தான் உருவாக்கிய புதிய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத மக்களை இணை வைப்பாளர்கள் சொல்வது, அந்த புதிய கொள்கையை தான் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளணும், இதுதான் இஸ்லாம்னு சொல்வது, இதுதான் அல்லாஹ்வுடைய தீன்ல குழப்பத்தை ஏற்படுத்துறது, தீன்ல இல்லாத புதுமைகளை புகுத்துறது. ஹவாரிஜும் புதுமைகளை புகுத்தினாங்க, ஷியாக்களும் புதிய கொள்கைகளை புகுத்தினாங்க. அப்ப சஹாபாக்களுக்கு இதெல்லாம் புதுமையா இருந்துச்சு, என்னடா இவங்க புதுசு புதுசா சொல்றாங்க, எங்கிருந்துதான் இவங்க வர்றாங்க, புதுசு புதுசா, இதுவரைக்கும் நம்ம இந்த மாதிரி நபியுடைய சொற்களை நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாதுங்கிற சித்தாந்தத்தை நம்ம கேட்கலையே, குரான் மட்டும் போதுங்கிற கொள்கையை நம்ம ஏத்துக்கிறலையே, நபி நமக்கு அப்படி சொல்லி கொடுக்கலையே. அப்ப நபித்தோழர்களுக்கு ஹவாரிஜுகளுடைய கொள்கை புதுமையா இருக்கு, இந்த ஷியாக்களுடைய கொள்கையும் புதுமையா இருக்கு. அதுக்கப்புறமும் தொடர்ந்து வந்துச்சு வழிகேடுகள், வராம இருக்க நல்ல வழிபோங்க, வழிகேடுகள் வரும். ஏன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க,
இன்னைக்கு இவ்வளவு கூட்டங்களை பார்க்குற இஸ்லாம்ங்கிற பேர்லையும் நான் தான் உண்மையான முஸ்லீம், மற்றவங்க உண்மையான முஸ்லீம் இல்லைன்னு சொல்கிறாங்களே, இந்த மாதிரியான கூட்டங்கள்லாம் உருவாகும் என்று நபி முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாங்க. ரிசலாஸ் அவங்க சொன்னாங்க, இன்னபடி இஸ்ராயில தஃபர்ரக்கத்தலா இத்தனத்தை ஒரு சதாயினம் இல்லாம், இஸ்ரவேலர்கள் 72 கூட்டமாக பிரிந்தார்கள், ஆனால் சத்தத்தரிக்கு உம்மத்தி அலா சலாசின் ஒரு சதாயினம் இல்லாம், என்னுடைய சமூக மக்கள் 73 கூட்டமாக பிரிவாங்க. எத்தனை கூட்டமா? 73 கூட்டமாக பிரிவாங்க. குல்லுஹும் ஃபின்னார், எல்லோரும் நரகில் செல்வார்கள். இல்லா மில்லத்த வாஹிதா, ஒரே ஒரு கூட்டம் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போகும். அப்ப இந்த ஹதீஸ் நல்லா கவனிங்க, யூத கிறிஸ்தவனை விட அதிகமான குழப்பங்கள் இஸ்லாமிய சமூகத்தில் ஏற்படும். எங்க ஏற்படும்? இஸ்லாமிய சமூகத்தில் ஏற்படும். பிரிவாங்கிறாங்க. பிரிவு, பிரிவுன்னா என்ன? ஒரு புதிய கொள்கையை உருவாக்கி நாங்க தான், மற்றவங்க யார் உண்மையான மார்க்கத்தில் இல்லை, நாங்கள் தான் அந்த மார்க்கத்துக்கு அட்டாரிட்டி. அந்நியாயத்தை பார்த்தீங்கன்னா, 4 பேர் சேர்ந்துட்டு புதிய சித்தாந்தத்தை உருவாக்குறான். இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம், காதியாலி ஒரு குரூப் இருக்கான், அவன் வந்து ஏன் உருவானான்? மிர்சா குலாம்ங்கிற ஒரு கேடு கட்டப்பட்ட நவீன சொன்னான், அதனால் வந்த குழப்பம்தான் அந்த கூட்டம். அப்போ இந்த புதுசாக ஒருத்தவனை நவீன சொல்லாட்டினா அந்த கொள்கை உருவாயிருக்குமா? உருவாயிருக்காது. அப்போ மார்க்கத்தில் அந்த புதுமையை அவன் புகுத்துறான். அவரு குரான் ஒருத்தன் இருக்கான், குரான் மட்டும் போது ஹதீஸ்கள் வேண்டாம். அப்போ இவன் ஒரு சாரர். இப்படி மார்க்கத்தின் பேரால் பார்த்தீங்கன்னா பல்வேறு குழுக்கள் கூட்டங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நபிமொழிகளை எல்லாம் மறுத்து கொண்டு, ஹதீஸுகளை எல்லாம் நிராகரித்து கொண்டு, குரான் மட்டும் போதுங்கிற கொள்கையை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சார, அல்லாஹ்வுடைய தீனில் அறிவை பயன்படுத்துறது, அறிவுக்கு ஒத்து வராத ஹதீஸுகளை நிராகரிக்கிறது, இந்த மாதிரியான காரியங்களை செஞ்சுக்கிட்டு ஹதீஸுகளை நம்பக்கூடிய நம்மளை பார்த்து குரான் மறுப்பாளர்மா? நம்ம குரானை ஏற்றுக்கிறோம், ஹதீஸை ஏற்றுக்கிறோம், ஆனால் அவன் ஹதீஸை ஏற்றுக்கிற மாட்டான். ஹதீஸ்ன்னு வந்தாலே அவனுக்கு ஒரு நோய் பிடிச்சிரும், செய்தானாவே மாறிடுவான், மாறி மெண்டல் மாறி வளர ஆரம்பிச்சிடுவான். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கு எதிராக வாயடிப்பான், மணிக்கணக்கில் பேசுவான், ஆனால் அவன் அறிவாய் இல்லை, ஒன்றா நம்ம முட்டா. நபிமொழிக்கு எதிராக யார் யாரெல்லாம் பேசுகிறானோ அவன் அறிவாய் இல்லை, அவன் வடிகட்டிய முட்டா. அவன் மணிக்கணக்கில் பேசினாலும் மணிக்கணக்கில் பேசும் முட்டா, லூஸு கூட தான் பேசிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பைத்தியம்தான் அதிகமாக பேசும். அந்த மாதிரி இவர்களுக்கு வயசாக வயசாக அந்த பைத்திய முத்தி நபிமொழிகளுக்கு எதிராக பல மணி நேரங்கள் பேச வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலையை இவர்கள் அடைந்து விட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். இது மாதிரி நிறைய குழப்பங்கள் எப்படி வருங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இந்த மார்க்கத்தில் பிரிவினை அல்லாஹ் கண்டிக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்றான். என்ன? மா வஸ்ஸாபிஹி நூஹன், நூஹுக்கு அவன் வலியுறுத்தி சொன்ன விஷயம், வல்லதி அவஹைனா இலைக்க, நபிய உமக்கும் வலியுறுத்தி சொல்லக்கூடிய விஷயம், இப்ராஹிம் மூசா ஈசா எல்லா நபிமார்களுக்கும் நம்ம வலியுறுத்தி சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? அன் அகீமுத்தீன், தீனை நிலைநாட்டுங்கள், வலா ததஃபர்ரகூ ஃபீஹி, அதிலே பிரிந்து விடாதீர்கள். இப்போ எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் சொன்ன கட்டளை என்ன தெரியுமா? நாம் என்ன செய்யணும்? மார்க்கத்தை கடைபிடிக்கணும். அதில் நம்ம என்ன செய்யக்கூடாது? பிரிந்து விடக்கூடாது. மார்க்கத்தில் என்ன செய்யக்கூடாது? பிரிந்து விடக்கூடாது. பிரியாமல் அல்லாஹ்வுடைய தீனில் கட்டப்படும். நம்ம கட்டுப்படுறது அல்லாஹ் மட்டும்தான். இப்போ இங்கே இவ்வளோ பேர் உட்காந்துருக்கிறோமே, நம்மளை எல்லாம் ஒன்றிணைச்சது எது சொல்லுங்க? நம்ம எல்லாரும் இங்கே உட்காந்துருக்கோம், நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் பண்ணுறோம், ஆனால் எல்லாரும் இங்கே ஒன்றா இருக்கிறோம். நம்மளை ஒன்றிணைச்சது எது? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தானே. இப்போ இது ஒரு புது கொள்கையை எவனாவது ஒரு ஆள் உருவாக்கி அது அதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டா இப்போ இந்த கூட்டம் என்னவாயிடும்? செதஞ்சு போயிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி தான் அல்லாஹ்வுடைய தீனில் குழப்பங்கள் வர்றது. யாராவது ஒரு ஆள் திடீர்னு எந்திரிச்சு ஒரு கருத்தை, புது கருத்தை சொல்லி இதுதான் தௌஹீத் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல, முடிஞ்சு போச்சு. இதுவரைக்கும் ஒன்றா இருந்தவங்க ரெண்டாம் மாறு.
இப்படிதான் உருவாச்சு குழப்பங்கள், புது புதுசா சிந்தனைகள், அல்லாவுடைய மார்க்கத்துல புது புது சுய கருத்துக்கள். அதை சொல்லித்தான் சமூகத்துல பிளவுகளும் பிரிவினைகளும் சுரக்காக்கள் கூட்டங்களும் சமூகத்துல உருவாச்சு. இதைத்தான் அல்லாஹ் ஹராம்ங்கிறான். இந்த தீன்ல நீ என்ன புதிய கருத்தை உருவாக்குறதுக்கு நீ யாரு? இந்த தீனுக்கு அத்தாரிட்டி நான். அல்லாஹ் சொன்னது மார்க்கம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது மார்க்கம். ஆனா அல்லாஹ் ரசூல் சொன்னாங்கிற பேர்ல தான் இந்த குழப்பவாதிகள் எல்லா குழப்பமான கருத்துக்களையும் விதைப்பாங்க. இது நான் சொல்றேன்னா ஏத்துக்க மாட்டோம், காவி துப்பிடுவோம். அதனால அப்படி சொல்ல மாட்டான். குர்ஆன்ல இப்படி இருக்கு, ஹதீஸ்ல இப்படி இருக்கு அப்படிங்கிற பேர்ல தான் எல்லா குழப்பத்தையும் இந்த குழப்பவாதிகள் செய்வார்கள். அப்படிதான் செஞ்சாங்க. எப்படி பாருங்க, அப்ப நபிகளாருக்கு பிறகு வந்து நிறைய வழிகட்ட கூட்டங்கள் இருக்கு, கதிரியாக்கள் ஜஹமியாக்கள் அப்படி நிறைய கூட்டங்கள் இருக்கு. இந்த எல்லா கூட்டங்களையும் சேர்த்த ஒரு கூட்டம் இருக்கு, அது கதிரியா ஜஹமியா, இது எல்லா வழிகேடுகளும் சேர்ந்த ஒரு கூட்டம் இருக்கு. யார் தெரியுமா? முஅத்தசிலா. அவங்க யாரு? முஅத்தசிலா. அவங்களுடைய சித்தான அஞ்சு எப்படி பாருங்க, குறப்ப எப்படி வருதுன்னு பாருங்க. அஞ்சு முஅத்தசிலாக்களுடைய அடிப்படை கொள்கை ஐந்து. அவனை தொழுகை இல்லைன்றானா? இல்லையே தொழுதான். நோம்பு இல்லைன்றானா? ஜகாத் இல்லை, ஹஜ் இல்லைன்னு இல்லை. இதெல்லாம் அவன்கிட்ட கரெக்டாக இருந்துச்சு. இது எல்லாம் இருந்தாலும் அவன் மார்க்கத்தை கடைபிடிச்சாலும் இந்த அஞ்சு சித்தாந்தங்களை உருவாக்குனதுனால அவன் வழிகட்ட கூட்டம். ஏ அவன் உருவாக்கி கொண்ட இந்த அஞ்சை ஏற்றுக்கொண்டவங்க தான் முஸ்லீம்கள். இந்த அஞ்சை ஏற்றுக்கொள்ளாதவங்க முஸ்லீமே இல்லைண்டா. அப்போ வழிகட்டா இல்லையா? அல்லாஹ்வுடைய தீன்ல பிளவை ஏற்படுத்தினால் அவர்கள் வழிகேடர்கள். அந்த அஞ்சு என்னன்னு பார்ப்போம். அந்த அஞ்சு என்ன தெரியுமா? அப்படியே இன்னைக்கு உள்ள வழிகளர்கள் பேசுகிற மாதிரியே இருக்கும் அந்த அஞ்சு. ஃபர்ஸ்ட் என்னன்னா தௌஹீத். தௌஹீத் அவ கொள்கை. தௌஹீத் நல்ல வார்த்தை தான். தௌஹீத் நல்ல வார்த்தை, ஓரிரை கொள்கை அப்படின்னு அர்த்தம். ஆனால் அந்த தௌஹீதுக்கு அவன் சொன்ன விளக்கம் இருக்கே அதுதான் ரொம்ப டேஞ்சரானது. என்னன்னா என்னப்பா தௌஹீத், நாங்களும் தௌஹீத் ஏற்றுக்கிறது தானே செய்கிறோம். ஆஹா, நாங்கள் தான் உண்மையான தவகை. என்ன உண்மையான தவகை? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான்? லைஸ கமிஸ்லிஹி ஷைன். அல்லாஹ்வை போன்று எதுவுமே இல்லைங்கிறான். நீ அல்லாஹ், நீ அல்லாஹ்வுக்கு கை இருக்குங்கிற, அல்லாஹ்வுக்கு கண் இருக்குங்கிற, அல்லாஹ் அரசு மேலே இருப்பாங்கிற, அல்லாஹ் இறங்கி வருவாங்கிற, இதெல்லாம் மனிதனுடைய தன்மையா இல்லையா? இறங்கி வர்றது, அரசுக்கு மேலே இருக்கிறது, பார்க்கறது, கேட்கறது, அது மாதிரி கண் கை, இதெல்லாம் யாருடைய தன்மை? மனுஷனுடைய தன்மை. ஆனால் அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்கிறான்? அவனை போல எதுவுமே இல்லைங்கிறான். அப்படின்னா நாம் தௌஹீத்வாதிகளாக இருந்தால் அல்லாஹ் பார்க்குறாங்கிறத நம்பக்கூடாது, பார்க்கலை. அல்லாஹ் கேட்குறாங்கிறத நம்பக்கூடாது, கேட்டால் நம்ம ஷிர்க் வச்சுருவோம். ஏன்னா நம்ம கேட்குறோம்ல, அல்லாஹும் கேட்குறானா இல்லையா? ஷிர்க் வந்துடும். அதனால் அல்லாஹ் கேட்கலை, அல்லாஹ் பார்க்கலை. அப்போ அல்லாஹ்வுக்கு கை இருக்குன்னு குர்ஆன் வருது, கை இல்லை. அல்லாஹ்வுக்கு கண் இருக்குன்னு குர்ஆன் வருது, கண் இல்லை. அப்போ அதுக்கெல்லாம் என்ன? அதுக்கெல்லாம் வியாக்கியானம் கொடுக்கணும், விளக்கம் கொடுக்கணும். இவன் சொல்லக்கூடிய இந்த கூறுகட்ட விளக்கத்தை நம்ம ஏற்றுக்கணுமா? அல்லாஹை பற்றி நேரடியாக அல்லாஹ் சொன்னதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அல்லாஹ் நேரடியாக சொன்னதை ஏற்றுக்கிட்டால் நம்ம முஷ்ரிக் ஆயிடுவோமா? இதுக்கு பேர், அவன் வச்ச பேர் தான் தௌஹீத். அப்போ அறிவாளிகள் அன்னைக்கு இருந்த கல்வியாளர்கள் என்ன சொன்னாங்க? அட கூறுகட்டவர்களா, இங்கே வாங்க, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தையை வசனத்தை புரிய தெரியலை. அல்லாஹ் மாதிரி யாரும் இல்லை, அந்த வசனம் உண்மைதான். அல்லாஹ்வுக்கு கண் இருக்குன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னால் அதுவும் உண்மை. அப்போ அல்லாஹ்வுக்கு கண் இருக்குன்னு நம்ம நம்புவோம், அதே நேரத்தில் நம்ம கண்ணை போன்று இல்லை அதையும் சேர்த்து நம்புவோம். அல்லாஹ்வுக்கு கை இருக்குன்னு நம்புவோம், அதே நேரத்தில் நம்முடைய கைகளை போன்று அல்ல அதையும் சேர்த்து நம்புவோம். அல்லாஹ் கேட்குறான்னு குர்ஆன் தானே சொல்லுது, வஹுவ சமீஉல் பசீர், அவன் கேட்பவன் பார்ப்பவன். குர்ஆன் தானப்பா சொல்லுது அல்லாஹ் கேட்குறான்னு சொல்லி. அப்போ குர்ஆன் கேட்குறாங்கன்னா கேட்குறான், அதை எப்படி மறுப்பணி? கேட்குறான்னா அப்போ மண் நம்மளும் கேட்குறது ரெண்டு ஒன்றா? ரெண்டு ஒன்று கிடையாது. அவன் கேட்குற மாதிரி நாம் கேட்கல, நாம் கேட்குற மாதிரி அவன் கேட்கல. அல்லாஹும் பார்க்குறான், நம்மளும் பார்க்குறோம், அது உண்மை. அதே நேரத்தில் அவன் பார்க்குற மாதிரி நாம் பார்க்கல, நாம் பார்க்குற மாதிரி அவன் பார்க்கல. ரெண்டுலேயும் வித்தியாசம் இருக்குப்பா, ஆனால் அல்லாஹ் சொன்னதை நீ மறுக்காத, நம்பு அப்படின்ட்டு சொன்னாங்க நல்ல மக்கள்.
ஆனா இந்த நல்ல மக்களுக்கு இந்த வழிகேடர்கள் குத்துற முத்திர என்ன தெரியுமா? என்ன முத்திர? முஷ்ரிக்கீன்கள். ஏண்டா நீ சொன்னதை நான் ஏத்துக்கிற மாட்டேன்னு சொன்னா நான் முஷ்ரிக்கா? நீ குர்ஆன்ல உள்ளதை மறுக்க சொல்றியடா. அல்லாஹ் கேட்கறான்னு குர்ஆன்ல வருது, இல்ல நீ கேட்காத அல்லாஹ் கேட்க மாட்டான்னு சொல்லுங்க. அல்லாஹ் பாக்குறான் குர்ஆன்ல வருது, அதை நம்பாதங்கிற ஓம் பேச்சை கேட்கறத நான் அல்லாஹ் பேச்சை கேட்கறதா? அல்லாஹ் சொல்றதெல்லாம் நான் கேட்பேன், அதனால அல்லாஹ் கேட்பான். ஆனா நம்மள மாதிரி கேட்க மாட்டான், அவனை மாதிரி நம்ம கேட்க மாட்டோம். இப்படின்னு சரியா நம்பின மக்களை பார்த்து அந்த வணிகர்கள் சொன்ன குற்றச்சாட்டு, இவங்கெல்லாம் அல்லாஹ்வை படைப்பிடைகளை ஒப்புடுறாங்க, அல்லாஹ்வுடைய மனிதனுடைய தன்மை அல்லாஹ்வுக்கு இருக்குன்னு சொல்றாங்க, அல்லாஹ் கேட்பாங்கிறாங்க, அல்லாஹ் பார்ப்பாங்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு கண்ணு இருக்குங்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு கை இருக்குங்கிறாங்க, அதனால இவங்க முஸ்லீம்களே கிடையாதுன்னு சொல்லி உண்மையான நேர்வழியில இருந்த அந்த சத்திய மக்களை முஸ்லீம்களே இல்லைன்னு சொல்லச்சு ஒரு கூட்டம். அதுக்கு இந்த வழிகேட்டுக்கு அவங்க வச்சு கொண்ட பேர் என்ன? தௌஹீத். இதுதான் குழப்பம், இதுதான் குழப்பம். இதே மாதிரி குழப்பம் தான் இன்னைக்கு நடக்குது. என்ன தெரியுமா? சூனியம். அதில் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் தெளிவாக ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. சூனியம்னு ஒன்று இருக்குது, அல்லாஹ் நான்னா பாதிப்பு ஏற்படும், அதிகாரம் எல்லாம் அவங்க கையில் தான் இருக்குது, இப்படின்னு குர்ஆனில் இருக்குது, ஹதீஸில் இருக்குது. ஆனால் ஒரு கூட்டம் தௌஹீத் தான். பேர் என்ன? தௌஹீத். என்னப்பா தௌஹீத்? சூனியம்னால் ஒன்றும் இல்லை, அதனால் பாதிப்பு ஏற்படாது. அப்படி யாராவது நம்பினீங்கன்னா நீங்களாம் முஸ்லீம் கிடையாது, முஷ்ரீக்குகள். ஏன்னா நான் அல்லாஹ் சொன்னதுனால நான் நம்புகிறேன், அல்லாஹ் சொன்னதை நம்புறான்னு முஸ்லீம். அப்போ என்ன செய்யணும்? அதுக்கு வியாக்கியானம் கொடுக்கணும். குர்ஆன் வசனத்தில் தெளிவாக வருது, அதை நம்ம ஏற்றுக்கொண்டா முஷ்ரிக்கான். இதுக்கு இவர் சுய வியாக்கியானம் கொடுத்து குர்ஆன் வசனத்தை மாற்றுவானா, நபிமொழிகளை மறுப்பார்களா? இதை ஏற்றுக்கொண்டா தான் நம்ம தௌஹீத்வாதியம். அன்றைக்கு நடந்த பிரச்சனை மாதிரியே இருக்கு அன்னைக்கு. இதுதான் குழப்பங்கிறது. இப்போ என்னென்னா, நான் இந்த குழப்பத்தை செய்யாத வரைக்கும் அவனும் தௌஹீதில் இருந்தான், நம்மளும் தௌஹீதில் இருந்தான். ஆனால் இந்த குழப்பத்தை செஞ்சோனையும் மார்க்கத்தில் பிளவை அவன் ஏற்படுத்துகிறான். எப்படி? நாம் உண்மையான முஸ்லீம்களாக இருந்தவங்களை முஸ்லீம் இல்லைன்னு சொல்லி ஒரு பிரிவினை ஏற்படுத்தி அவன் ஒரு தனி ஒரு கூட்டமாக ஃபிர்காவாக அவன் உருவெடுக்கிறான். இது அல்லாஹ்வுடைய தீனில் செய்யக்கூடிய குழப்பம், இது வழிகேடு. இதைத்தான் அன்னைக்கு மொத்தசிலாக்கள் செஞ்சாங்க. அன்னைக்கு அந்த குழப்பத்தை செய்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கொண்ட டாபிக் அல்லாஹ்வுடைய சிஃபத்து. இன்றைக்கு இந்த குழப்பத்தை செய்வதற்கு இன்றைய நவீன மௌத்தசிலாக்கள் எடுத்துக்கொண்ட டாபிக் எது? சூனியம். குழப்பம் ஒண்ணு, டாபிக் வெவ்வேறா இருக்கலாம். என்ன, ஒரு மனிதன் செய்யக்கூடிய குழப்பங்கள் ஒண்ணு, ஆனா அந்த குழப்பத்தை செய்வதற்காக அவன் எடுத்துக்கொண்ட தலைப்புகள் வெவ்வேறாக இருக்கலாம். எல்லா காலையும் ஒண்ணுதானே? இதுதான் குழப்பங்களுடைய ஆணிகள். அப்போ அஞ்சு நிபந்தனை, அஞ்சு கொள்கைங்கிறவங்கள முகத்து சிலாவுடைய அஞ்சு கொள்கை, அது ஒன்றா? ரெண்டாவது, இப்போ வரைக்கும் பாருங்கள், அல்லா இறங்குறது, அல்லா இறங்கி வருவான்னு ஹதீஸில் இருக்குது. தென்சியில் ரப்னா தபாரத்தால் நம்பிட்டு போக வேண்டியது தானே? அல்லா இறங்குவான்னா அவன் இறங்குவான் அப்படி நம்பிட்டு போக வேண்டியது தானே? இதில் நம்புறதில் என்ன பிரச்சனை இருக்குது? ஏதாவது கஷ்டம் இருக்கா? ஒரு கஷ்டம் இல்லையே. நபி என்ன சொன்னாங்க? ஒவ்வொரு இரவுடைய கடைசியிலையும் அல்லாஹ் முதல் வானத்துக்கு இறங்கி வந்து என்னிடத்துல துவா செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லையான்னு கேட்குறான் அப்படின்னு நபி கேட்டான். ஆமாம், நபி போகவில்லை தானே, இதில் என்ன பிரச்சனை? ஆனால் இவனுக்கு புத்தி வேலை செய்யுது, கூறுகட்டவன். இந்த ஏன்னா நல்ல அறிவாளிகளுக்கு இந்த மாதிரியெல்லாம் வேலை செய்யாது. இந்த கூறுகட்டவர்களுக்கு, புத்தி இல்லாதவர்களுக்கு தான் ஏற்குமாறாக மூளை வேலை செய்யும். அப்படி இவங்களுக்கு மூளை வேலை செய்யுது. எப்படி பண்ணுதுன்னா, அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் இறங்கி வருகிறான் என்றால் பூமியில் வந்து ஒவ்வொரு பூமியில் ஒவ்வொரு பகுதியிலையும் இரவுடைய கடைசி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ அல்லாஹ் வந்து 24 மணி நேரமும் இறங்கி இருக்கிறானா, அரசிலேயே இல்லையா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பயங்கரமாக போகுது. இந்த ஆராய்ச்சி உனக்கு இருக்குது? இந்த ஹதீஸ் வந்து அல்லாஹ்வுடைய அரசில் இல்லாமல் அவன் இறங்கி வரான்னு இருக்கா? அல்லாஹ் இறங்கி வரான் தான் இருக்கு. அரசை விட்டுட்டு இறங்கி வரான் இருக்கா? இல்லை இல்லை, அவன் சேர்த்து நம்பு. ஆமாம், அல்ல அரசுலையும் இருக்கிறான், இறங்கியும் வர்றான், ரெண்டையும் சேர்த்து நம்பு. அது உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை இல்லை, அல்லாஹ் இறங்கி வந்து அரசில் இருக்க மாட்டான் அப்படி நீயே நம்புற? நீ மனுஷன் மாதிரி அல்லாஹ் கணக்கு போடுறியா? இந்த ஹதீஸை இப்படி மறுக்கிறதுக்காக நீ இப்படி யோசிக்கிறனா? நீ அல்லாஹ்வை எப்படி ஒப்பிடுற? மனிதன் மாதிரி நீ ஒப்பிடுற. அல்லாஹ் நம்ம தான் ஒரு இடத்துல இருந்தால் ஒரு இடத்துல இருக்க மாட்டோம், அது மாதிரி நீ அல்லாஹ் கணக்கு பண்ணுற. அல்லாஹ் அரசு இறங்கி வர்றேன்னா அரசு இருக்க மாட்டான், அங்கே இல்லைன்னா தானே இறங்கி வர முடியும்.
அப்படின்னு நீ மனுஷன மாதிரி அல்லாவை ஆக்கி ஏன் யோசிக்கிற? முதல் இப்போ யோசிக்கலாமா? அப்போ நாம் என்ன சொல்கிறோம்னா, நம்மளை போல அல்ல அல்லா, லேசக்கிருஷ்ணகி செய்யும் தானே, நம்மை போன்றவன் அல்ல அல்லா, அவன் இறங்கி வருகிறான் என்றால் இறங்கியும் வருவான் அரசியலும் இருப்பான். அது எப்படி நீ சொல்கிற? போய் அல்லாட போய் கேட்டுக்கோ. அது அல்லாவுடைய குதிரை, அல்லாவுக்கு முடியும்டா, உனக்கு எனக்கு முடியாது, அல்லாவுக்கு முடியும். அப்போ அல்லாவுடைய விஷயத்தில் இந்த மாதிரி இவர்கள் அல்லாஹ் வந்து இப்படி இறங்கி வர மாட்டான் அப்படின்ட்டு இவர்களாக அல்லாவுடைய சக்தியவே ஆராய்ச்சிக்கு உட்படுத்தக்கூடிய நிலைக்கு இவங்க போயிட்டாங்க. இப்படிதான் என்னது வழிகள், இப்படி போய் தெளிவான ஆதாரங்களை மறுத்து மாற்று வழக்கம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டு ஹதீஸில் நேரடியாக இருக்கிறத நான் நல்லா இறங்கி வருவான்னு தான் நம்பவே நாங்கன்னா, என்ன பார்த்தா அவங்க குறை சொல்கிறோம், நம்மளை பார்த்தா அவங்க குறை சொல்கிறாங்க. வழிகீடர்கள் எதிராக வழிகேட்டு அல்லாஹ் இறங்குவான் நபி சொன்னால் நம்புறது வழிகேடா? அல்லது உன் புத்தியை நீ பயன்படுத்தி ஹதீஸுக்கு இல்லாத வியாக்கியானங்களை எல்லாம் கொடுத்து உன்னுடைய அற்ப அறிவை நீ உட்படுத்துறியே, இது வழிகேடா? எது வழிகேடு? ரசிக்க வேண்டாம். அப்போ இன்றைக்கு மார்க்கங்கிற பேரில் இப்படி எல்லாம் வழிகேடுகள் வருது. அன்னைக்கு இப்படி தான் வந்துச்சு. அல்லாஹ் இறங்கி வருவதை மறுத்தவங்க இவங்க புதிய ஆள் கிடையாது, இதுக்கு முன்னாடி மோத்தசிலாக்கள் மறுத்தாங்க, அதைத்தான் இவங்க மறுக்கிறாங்க. மொத்தத்தில் அவங்க மறுத்தான். சரி, அப்புறம் மோத்தசிலாக்களுடைய ரெண்டாவது கொள்கை என்ன தெரியுமா? அஞ்சு அடிப்படை கொள்கை சொன்னோம்ல, ரெண்டாவது என்னன்னா அல்லாது நேர்மை. பேரெல்லாம் நல்லா வைப்பாங்க, செய்கிற குழப்பங்கள் பயங்கரமாக இருக்கும், ஆனால் அந்த குழப்பங்களுக்கு அவன் வைக்கக்கூடிய அந்த லேபிள் இருக்கே அவ்வளவு கவர்ச்சியாக இருக்கும். நேர்மை, நியாயம், நேர்மை முக்கியமா இல்லையா சொல்லுங்க? முக்கியம் தானே, நேர்மை வேணுமா இல்லையா? நேர்மை வேணும். ஆனால் இந்த நேர்மைங்கிற பேரில் இவன் செஞ்ச குழப்பம் இருக்கே அதை நம்ம ஏற்றுக்கிற முடியாது. என்ன தெரியுமா, என்னடா நேர்மணி, என்னென்ன நேர்மணி எதை சொல்கிற அப்படின்னு பார்த்தா, விதி விதி சப்ஜெக்டுக்குள்ளே வர்றான். அதாவது விதிங்கிறதே இல்லை அவனுடைய தீர்ப்புன்ன, விதிங்கிறதே இல்லை. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது, அவங்க நல்லவனாக இருக்கான் கெட்டவனாக இருக்கிறான் எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்குதுன்னு சொன்னால் அப்போ இவனையும் அல்லாஹ் தண்டிக்கணும். காஃபியர்கள் கேட்பாங்கல்ல விதிக்கு எதிராக, அந்த மாதிரி இவன் கேட்டு அதனால் நம்முடைய செயல்பாடுக்கும் அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கும் சம்மந்தமே இல்லை, விதியே இல்லைன்னு சொல்லி விதியை மறுத்துட்டான். இந்த விதி மறுப்பு கொள்கைக்கு பேர் என்னது? அது எல்லாமே மறுப்பு தான், நல்லா வச்சுக்கோங்க. இந்த அஞ்சுமே மறுப்பு தான். அல்லாவுடைய தீனில் மறுக்கிறது தாங்க விதாயத்து. இந்த மார்க்கத்தில் எதையும் ஒருத்தையும் மறுக்காமல் இருந்தால் அவன் எந்த குழப்பத்தையும் செய்ய மாட்டான். குழப்பங்களுடைய ஆணி வேறு என்ன தெரியுமா? மறுக்கிறது தான். எப்போ மறுத்தானோ அதோட குழப்பம் ஸ்டார்ட் ஆகிடும், அதோட பிரிவினையும் ஆரம்பிச்சிடும். இவன் முஸ்லீம் இவன் முஸ்லீம்ங்கிற அந்த வேறுபாடும் வந்து மறுப்பு தான் அந்த ஃபித்னாவுக்கு முதல் படிக்கட்டு, முதல் ஆணிவேர். அப்போ அவன் முதல் அல்லாவுடைய சிஃபத்துக்களை மறுத்ததுனால தௌஹீதுன்னு பேர் வச்சான். இவன் சூனியங்கிறது அல்லாஹ் ரசூல் சொன்னதை மறுத்தனால இவன் தௌஹீதுன்னு பேர் வைக்கிறான். அதே மாதிரி விதியை மறுத்ததுக்கு பேர் அதில் நேர்மையா. முதல் நீ மறுத்ததே அநியாயம், அந்த மறுப்புக்கு பேர் வந்து நேர்மை. அதில் நம்ம விதியை மறுத்தாதான் நம்ம அல்லாஹ் நேர்மையானன்னு நம்ம சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய விதி நேர்மையானது அர்த்தமா? நான் விதியை நம்புறேன், அப்போ நான் ஒழுங்காக விதியை நம்பிட்டு இருப்பேன்ல, அப்போ என்ன நம்மளும் அநியாயக்கார், நீ அநியாயக்கார் நம்மளை சொல்கிறாங்க, நீ சூரியத்தை நம்புற அநியாயக்கார். இந்த மாதிரி அல்லாஹ் ரசூலுடைய செய்திகளை நம்பக்கூடியவங்களுக்கு அநியாயக்காரன் பேர் வச்சாங்க, அல்லாஹ் ரசூல் செய்தியை மறுக்கக்கூடியவனுக்கு பேர் நேர்மையாளர்கள். உன்னை எங்கெல்லாம் எங்கள் கொள்கை நேர்மையான கொள்கை அப்படின்ட்டு பேர் வச்சாங்க. இப்படி தான் ஒரு வழிகேட்டு, இதுவரைக்கும் இந்த சித்தாந்தம் வரலை, ஆனால் அன்னைக்கு இப்படி தான் ஒன்றுன்னா வரும் இது மாதிரி நிறைய வரும். இப்போ மூணாவது கொள்கை, மோத்தசிலாக்களுடைய மூணாவது கொள்கை என்ன தெரியுமா? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுக்கு தெரியுமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் இஸ்லாம்ங்கிற பேரில் நிறைய ஜமாத்துகள் வந்திருக்கு. அப்போ இந்த அறிவு நமக்கு இல்லாட்டினா நம்ம யார் அழைச்சாலும் போயிடுவோம். அப்போ நாம் கவனமாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய தீன் சரியான மார்க்கம், ஜமியத்து அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ், இந்த ஜமாத்துடைய அடிப்படை நோக்கமே குர்ஆன் ஹதீஸை முறையான அடிப்படையில் பின்பற்றுவது. இந்த மார்க்கத்தில் இந்த மாதிரி வழிகளில் செய்யக்கூடிய குழப்பங்களுக்கு எதுக்கும் இங்கே இடமில்லை. அதுதான் இப்போ இதில் நாம் கவனமாக இருக்கணும்.
இப்போ மூணாவது கொள்கை என்ன தெரியுமா? படிகளர்கள் உருக்கியை உருவாக்கிய மூணாவது கொள்கை தௌஹீத். அதில் மன்சிலத்து பைனல் மன்சிலத்தை, இரண்டு நிலைகளுக்கு மத்தியில் ஒரு நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாவம் செய்தவன் முஸ்லீமா காஃபிரா. இஸ்லாம் என்ன சொல்லுது? ஒரு மனுஷன் கொலை பண்ணிட்டான், முஸ்லீமாக இருந்து கொலை பண்ணிட்டான், அவன் காஃபிர் ஆயிடுவானா? காஃபிர் ஆக மாட்டான், பாவி, ஆனால் அவன் முஸ்லீம் தான். ஒருத்தர் சாராயம் குடிச்சிட்டான், காஃபிர் ஆயிடுவானா? பாவி, ஆனால் அவன் என்னது? முஸ்லீம் தான். ஷிர்க் என்ற ஒரு காரியத்தை செஞ்சால் மட்டும்தான் எதை விட்டு போவான்? இஸ்லாத்தை விட்டு போடுவான். பெரும்பாவங்கள் செய்வதால் ஒரு மனிதன் பாவி ஆகுவானே தவிர காஃபிர் ஆக மாட்டான். இதுதான் குர்ஆனை சொல்லி தீர்ப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எத்தனை பேர் சாராயம் குடித்தாங்க முஸ்லீமாக இருந்துக்கிட்டே? அவங்களையெல்லாம் நபி அவர்கள் காஃபிர்னு சொல்லலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எத்தனை பேர் விபச்சாரம் செஞ்சு திருந்தினாங்க, அவங்களையெல்லாம் நபி அவர்கள் என்ன செய்யலை? காஃபிர்னு சொல்லலை. அவங்களாம் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் அப்படி தான் சொன்னாங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக முஅ்தஸிலாக்கள் என்ற வழிகேடர்கள் உருவாக்கிய மூணாவது கொள்கை எதுக்கு நம்ம இதை சொல்கிறோம்னா, அதாவது வழிகேடர்களுடைய அடிப்படை ஒன்று, அவங்க உருவாக்கிய சித்தாந்தங்கள் வெவ்வேறாக இருக்கலாம், ஆனால் அந்த சித்தாந்தங்களை உருவாக்குவதற்குரிய அடிப்படை ஒன்று. என்ன அடிப்படை? அறிவு, மனு இச்சை, மார்க்க ஆதாரங்களுக்கு மாற்றமாக பேசுவது, இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படையை வச்சு இவன் ஒன்று சொல்லுவான், அவன் ஒன்று சொல்லுவான், அவன் ஒன்று சொல்லுவான், இப்படி சொல்கிற விஷயங்கள் வெவ்வேறாக இருக்கலாம், ஆனால் இந்த எல்லா விஷயங்களும் வர்றதுக்குரிய ஆணி வேறு என்னன்னு கேட்டால், மார்க்க ஆதாரங்களை பார்க்காம அல்லது மார்க்க ஆதாரங்களை மறுத்து மனு இச்சைப்படி பேசுவது தான் எல்லோருக்கும் மத்தியில் உள்ள பொதுவான ஒற்றுமை. இந்த அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் தன்மைகளை எல்லாம் மறுக்கிறதுக்கு காரணம் மனு இச்சை தான், மார்க்க ஆதாரங்களை நிராகரித்தது காரணம். விதியை மறுக்கிறதுக்கு காரணம் என்ன? மனோ இச்சை தான். ஹவாரிஜிகள் ஒட்டுமொத்த நபிமொழிகளை மறுத்ததுக்கு காரணம் மனோ இச்சை தான்.
ஷியாக்கள் அலிவலியில் ஒரு விஷயத்தில் எல்லை மீறுவதற்கான மனு இச்சனா. இந்த சாரார்கள் எல்லோரும் கரெக்டாக நம்ம குரானைஸை ஃபாலோ பண்ணுவோம், அதில் எதை நம்ம மறுக்கக்கூடாதுங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருந்திருந்தா இந்த கொள்கைகளை அவங்க உருவாக்கியிருக்க மாட்டாங்க. இந்த கொள்கையை அவங்க உருவாக்கியிருக்க மாட்டாங்க. அப்போ மூணாவது கொள்கை என்னன்னா, பெரும்பாவம் செய்தவன் முஸ்லீமா காஃபிரா. இஸ்லாத்துடைய தீர்ப்பு அவன் காஃபிர் இல்லை, முஸ்லீம் தான் பாவி, குர்ஆன் ஹதீஸ் சொல்லுது. ஆனால் இவன் பார்த்த தெரியுமா, குர்ஆன் ஹதீஸ் சொல்லியும் கூட அதை காதில் வாங்காம இவனை யோசிச்சு ஒரு கருத்தை சொன்னான். பெரும்பாவம் செய்தவன் முஸ்லீம் கிடையாது, காஃபிர் கிடையாது, ரெண்டுக்கும் மத்தியில் அவன் இருப்பான். அது என்னடா ரெண்டுக்கும் மத்தியில், ஒன்று முஸ்லீம் இல்லைன்னா காஃபிர் தானே, ரெண்டுக்கும் மத்தியில் அவன் முஸ்லீம் கிடையாது காஃபிர் கிடையாது ரெண்டுக்கும் மத்தியில் ஒரு நிலை அப்படின்னு ஒரு கொள்கையை சொன்னான். சரி, இது மூணாவது. நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்மை ஏவி தீமையை தடுக்கிறது. தலைப்பு, நன்மை ஏவுவோம் தீமையை தடுப்போம். நன்மை ஏவுறது தீமையை தடுக்கிறது நல்லதா கெட்டதா? நல்லது தானே, அது நல்லது. ஆனால் அதுக்கப்புறம் அவன் செஞ்ச குழப்பங்கள் இருக்கு, இந்த பேரில் அவன் செஞ்ச குழப்பம், அது குர்ஆன் ஹதீஸுக்கு அப்படி மாற்றமான என்ன, ஒரு ஆட்சியாளர் ஒரு தவறு செய்கிறார். குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுது, ஹதீஸ்ல நல்லா தெளிவாகவே சொல்கிறாங்க, ஒரு முஸ்லீமான ஆட்சியாளர் இணை வைக்காத வரைக்கும் அவர் எந்த தவறுகளை செஞ்சாலும் நம்ம பொறுத்துக்கொள்ளணும், அவருக்கு எதிராக நம்ம கிளம்பக்கூடாது. இதுதானே ஹதீஸ் சொல்லுது. ஆனால் இணை வச்சா மட்டும்தான் அவருக்கு எதிராக நம்ம கிளர்ச்சி பண்ணணும். இணை வைக்கலை, முஸ்லீமாக இருக்கார், ஆனால் மற்ற சில தவறுகள் இருக்குது, சில அநியாயங்களை பண்ணுறாருன்னா கூட நீ பொறுத்துக்கொள், நல்லா அவனுக்கு கூலி கொடுப்பான், இதுதான் நபி வழி. ஆனால் இவனை செஞ்சால் நான் நன்மையை தீமையை தடுக்க போகிறேன்னு சொல்லி ஆட்சியாளர் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா அவருக்கு எதிராக நான் கிளம்பிடுவான், அவருக்கு நம்ம கட்டுப்பட தேவையில்லை. என்ன கட்டுப்பட மாட்டேங்கிற, நன்மை ஏறி தீமையை தடுக்கணும்ல, அவர் தீமை செய்கிறாரு நான் கட்டுப்பட மாட்டேன், அப்படின்னா உலகத்தில் எவனும் ஆட்சி செய்ய முடியாது. ஏன்னா எவ்வளவுதான் நன்மை செஞ்சாலும் ஒருத்தவன்ட்டு ஏதாவது ஒரு கெடுதி இருந்ததுன்னு செய்யும். அப்போ ஒவ்வொரு தீமைக்கு நான் எதிராக கிளம்புறேன்னு சொன்னால் நீனா ஆட்சி செய்யக்கூடாது, எவனும் ஆட்சி செய்ய முடியும். அதனால தான் நபிசுல்லாஸா அழகாக சொல்லியிருக்காங்க, ஷிர்க்குங்கிற ஒரு விஷயம் வந்தால் மட்டும்தான் ஆட்சியாளருக்கு எதிராக நீ கிளம்பலாம், அது வராத வரைக்கும் அவர் முஸ்லீமாக இருந்தார்னா அவர் மற்ற எந்த தவறுகளை செஞ்சாலும் நீ அவருக்கு எதிராக கிளம்பக்கூடாது. உன் செல்லத்தை அவர் அபகரித்தாலும் உன் முதுகில் அவர் அடித்தாலும் நீ பொறுமையாகி அல்லாஹ்வுக்கு கூலி தருவோம். இதான் ஹதீஸ் சொல்லுது. அப்போ அந்த ஹதீஸை தூக்கி போட்டுட்டு நிராகரிச்சுட்டு இந்த ஹதீஸில் குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கு. குர்ஆன் என்ன சொல்லுது, நன்மையை தீமையை தடுத்து சொல்லுது. இந்த ஹதீஸ் என்ன, ஆட்சியாளர் ஜால்ட்ரா அடிக்க சொல்லுது. அப்படிதானே, அவர் எந்த தப்பு செஞ்சாலும் பொறுத்துக்கணும்னா என்ன அர்த்தம், ஆட்சியாளர் ஜால்ட்ரா அடிக்க சொல்லுது. அதெல்லாம் கேட்க முடியாது. குர்ஆன் சொல்கிற மாதிரி நாம் தீமையை தடுக்கணும், தீமையை தடுக்கணும்னா ஆட்சியாளர் இருக்கிறதா ரோட்டில் இறங்கணும், அவர் ஆட்சியிலிருந்து தள்ளணும். இந்த மாதிரி ஒரு ஃபித்னாவை இவங்க உருவாக்கினாங்க. இதுக்கு அவங்க வச்சுக்கொண்ட பேர் தான் நன்மையை தீமையை தடுக்கிறது. தீமையை தடுக்கிறதா, இது நன்மையை பார்க்கறதுக்கு அப்படி தெரியுது நாங்கள் தீமையை தடுக்கிறோம் அப்படின்ட்டு, ஆனால் இது தீமையை தடுக்கிறது இல்லை, தீமையை உருவாக்குறது. நபிசல்லா சொல்லுடைய ஹதீஸ்கள் இருந்தும் அதுக்கு மாற்றமான ஒரு நிலைக்கு போகிறாங்க. ஏன்னா மனுவீச்சு நபி வழிக்கு கட்டுப்பாட்டு கருத்து இல்லை. இவன் அஞ்சாவது சொல்கிற அந்த லேபிள் தலைப்பு கரெக்டு, ஆனால் இதுக்கப்புறம் அவன் சொன்ன வழிகிட்ட கொள்கை என்ன தெரியுமா, குர்ஆனில் ஒரு பாவத்துக்கு ஒரு தண்டனை இருப்பதாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்றால் எல்லாம் கொடுத்தே தீருவான். அல்லாஹ் அதை என்ன செய்ய மாட்டான், தண்டனையை கொடுக்காம விடமாட்டான். குர்ஆன்ல ஒரு பாவத்துக்கு ஒரு தண்டனை எல்லாம் சொல்றான்ல, வட்டி வாங்கினா இந்த தண்டனை இந்த தண்டனை அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த மாதிரி பாவங்களை செஞ்சவங்களுக்கு அல்ல, இது உண்மையிலே அறிவு உள்ளவனாக இருந்தால் இந்த கொள்கையை உருவாக்க மாட்டான். ஏன்னா இது வாக்குறுதி மீறுறதுதான். ஒரு ஆளுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு கொடுக்காம விட்டாதான் வாக்குறுதி மீறுவது. உன்னை தண்டிப்பேன்னு சொல்லிட்டு போ உன்னை மன்னிச்சு விடுறேன்னு, இது வாக்குறுதி மீறுறதா கருணை காட்டுவதா, கருணை காட்டுவது. தண்டிப்பதா சொல்லிட்டு இப்போ ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு தப்பு செய்கிறான், கடுமையாக உன்னை தண்டிப்பேன்னு சொல்கிறோம், அப்புறம் என்ன செய்யறான், அவன் கெஞ்சி மன்னிப்பு கேட்டவனே சரி போ அப்படிங்கிறான். அப்போ அவன்
ஏ வாக்குறுதி மீறின அப்படின்னு உடல் தூக்கி போட்டு மிதிப்போம் இல்லையா? வாக்குறுதி மீறதா இது? இது கருணை காட்டுறது, அல்லாஹ் மன்னிக்கிறது, வாக்குறுதி மீறது கிடையாது. உனக்கு 10,000 ரூபாய் தருவேன்னு சொல்லிட்டு தராம விட்டாதான் என்னது அது? வாக்குறுதி மீறுவது. அல்லாஹ் ஒருத்தவனுக்கு தண்டிப்பதாக சொல்லிட்டு தண்டனையை ரத்து பண்ணா இது கருணை காட்டுவதை தவிர வாக்குறுதி. இப்ப கூட அந்த 200 ஜெயில் கைதிகளை என்ன செய்யறாங்க, விடுதலை பண்ண போறாங்க அப்படிங்கிறாங்க. இதில் வாக்குறுதி மீறுவதா? ஆயுள் தண்டனை தான் உங்களுக்கு தீர்ப்பு வந்துச்சு, இப்போ விடுதலைன்னு வருது. என்ன நீங்கள் வாக்குறுதி மீறுறீங்கன்னு சொல்லுவாயா? அறிவுள்ள யாராவது சொல்லுவானா? இது கருணை அடிப்பில் வெளியிடுறது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை கூட அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இப்போ ஹதீஸில் இருக்குது எத்தனை பாவங்களும் எல்லாம் மன்னிப்பான் இருக்கு, ஆனால் அந்த ஹதீஸில் இவன் ஏற்றுக்கிற மாட்டான். ஏன்னா அதெல்லாம் அவன் அறிவில் வாக்குறுதிக்கு மீறுறது. அப்போ இப்படித்தான் அந்த வழிகேடுகள் உருவாச்சு. இன்றைக்கு நிறைய வழிகேடுகள் இப்படி தான் உருவாகும். எல்லா வழிகேட்டுக்கும் காரணம் என்ன தெரியுமா? நபி மொழிகளை மறுப்பது. நல்ல வழிகள் கொண்ட குரான் அல் குரானுக்கு சுயவியாக்கியானம் கொடுப்பது, நபி மொழிகளை மறுப்பது தான் எல்லா வழிகேடுகள் உருவாகுவதற்கு காரணம். அப்போ இந்த வழிகேடுகள்லாம் உருவாகாமல் நம்ம சத்திய கொள்கையில் இருக்கணும்னா அதுக்குரிய பாதுகாப்பான வழி என்ன? நபி மொழிகளை மறுக்காமல் அந்த ஹதீஸுகள் ஆதாரப்பூர்வமான ஹதீஸுகள் எது சொல்லுதோ அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கிறணும். நம்ம அறிவுக்கு முக்கியத்துவம் தராமல் ஆதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா நம்ம இது மாதிரியான குழப்பங்களை உருவாக்க மாட்டோம். இந்த மார்க்கத்தில் நம்ம சரியாக இருப்போம். இதுதான் நேர்வழியில் நாம் நிலைத்திருப்பதற்குரிய சரியான வழி. எனவே தான் நபிசல்லாசன் நேர்வழி பெற்ற மக்களை பற்றி சொல்லும்போது மா அனாலேஹி வாஸ்ஹாபி, நானும் என் தோழர்களும் எந்த கொள்கையில் இருந்தோமோ அந்த கொள்கையில் உள்ளவர்கள் நானும். அப்போ நபி இருந்த கொள்கைன்னா அது என்னது? சுன்னா. அது என்னது? ஹதீஸுகள். நபி எந்த கொள்கையில் இருந்தாங்க, நபி என்ன பேசினாங்க, குரானுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாங்க, அது எல்லாமே ஹதீஸுகள். என் தோழர்களுங்கிறது சஹாபாக்கள். ஏன்னா சஹாபாக்கள் எது யாருமே புது கொள்கையை உருவாக்கலை. புது கொள்கையை உருவாக்குறவங்க எல்லாம் யாரும் பார்த்தீங்கன்னா பின்வந்தவர்கள் தான் புது புது கொள்கையை உருவாக்குறாங்க. எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி மொழியையும் நபி தோழர்களுடைய வழியையும் நாம் சிந்தித்து பார்த்தோமென்றால் நிச்சயமாக நாம் மார்க்கத்திலே புது புது சித்தாந்தங்களை உருவாக்கி வழிகேடுகளை உருவாக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய இந்த தீனில் நாம் உறுதியாக நிலையாக இருப்போம். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கிரமாக வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏதாவது சந்தேகம் இப்போ பேசுகிற விஷயத்தில் தொடர்பாக இருந்தால் கேளுங்க. பேசுகிற தலைப்பு நேர்வழி நிலைத்திருப்போம், இந்த விஷயத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். அதாவது சூனியத்தை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே, இவங்க என்ன சொல்லி இந்த வாதத்தை வைக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வந்து அறிவு தான், நாத்திகம். ஏன்னா நாத்திகவாதிகள் சூனியத்தை நம்புவாங்களா சொல்லுங்கள்? நாத்திகர்கள் சூனியத்தை நம்புவார்களா? நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி மூட நம்பிக்கையை ஒழிக்கணும், ஏன்னா பெரியாருடைய தொண்டர்கள் எல்லாரும் மூட நம்பிக்கையை ஒழிக்கணுங்கிற அடிப்படையில் சூனியத்தை நிராகரிப்பாங்க. அதே மாதிரி தான் இவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா, இது வந்து பகுத்தறிவுக்கு பொருந்தலை, இது வந்து பகுத்தறிவுக்கு பொருந்தலை, இஸ்லாம் வந்து மூட நம்பிக்கைகளை எல்லாம் மறுக்கக்கூடிய மார்க்கம், சூனியத்தை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இன்னும் அதை வைக்கிறோம். அது மாதிரி நிறைய குழப்பங்களையும் சொல்கிறாங்க. என்னென்னா சூனியத்தை நம்மனா நம்ம சூனியக்காரனுக்கு அல்லாஹ்வுடைய சக்தி இருக்குன்னு ஆக்கிடுவோம். ஏன்னா எந்த ஆயுதங்களும் இல்லாமல் ஒருவருடைய கை கால்களை முடக்குவது அல்லாஹ்வுடைய ஆற்றல், அந்த ஆற்றல் சூனியக்காரர்களுக்கு இருக்குன்னு சூனியத்தில் நம்புகிறாங்க. அதனால இது வந்து சிறுக்கு, இது நம்பக்கூடாதுங்கிற. ஆனால் நாம் அப்படி நம்பலையே. சூரியக்காரன் எங்கே இருந்தாலும் அவன் நினைத்தால் கையை முடைக்கிறான், காலை முடைக்கிறான்னு நம்ம சொல்லலை. நாம் சொல்கிறது என்ன, இவன் செய்கிறது சூரியக்காரன், சூரியக்காரன் சில வேலைகளை செய்வான், அதில் பாதிப்பை ஏற்படுத்துகிறதா ஏற்படுத்தாமல் இருக்கிறதா, அதில் என்ன பாதிப்பை ஏற்படுத்துறது, இதை எல்லாத்தையும் முடிவு செய்கிறவன் அல்லாஹ். அல்லாஹ் நாடினால்தான் பாதிப்பு ஏற்படும். சூரியக்காரன் சூரியன் செஞ்சிட்டாலே பாதிப்பு வராது. சூரியன் செஞ்சிட்டான் அல்லாஹ் நினச்சா அதில் பாதிப்பு வராமல் போயிடும். அல்லாஹ் நினச்சா அதில் பாதிப்பு வரும். அல்லாஹ் நினச்சா இவன் வந்து சாகணுங்கிறதுக்காண்டி சூனியம் வச்சுருப்பான். அல்லாஹ் நினச்சா கொஞ்ச காலத்தில் அதில் நிவாரணம் கொடுப்பான்.
முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூழி செஞ்சாங்க. இதுதான் செஞ்சானா இல்லையா? எதுக்கு செஞ்சான்? நபியை கொலை செய்யறதுக்கு தானே செஞ்சான். ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சான்? அவன் நினைச்சத நிவர்த்தினானா? இல்லை, நபிக்கு நிவாரணத்தை கொடுத்தான். பாதிப்பு ஏற்பட்டுச்சு, ஆனால் நிவாரணத்தை கொடுத்து அல்லாஹ் நபியை காப்பாற்றிட்டான். அப்போ நாம் என்ன செய்யல? சூனியக்காரன் நினைச்சதெல்லாம் செய்வான் அப்படின்னு நம்ம நம்பவே இல்லை. நம்ம நம்பாத விஷயத்தை எல்லாம் சொல்லி, எப்படி முஸ்லீம்கள் நம்ம சொன்ன அந்த அல்லாஹ்வுடைய சிபத்து விஷயத்தில் முகத்த சிலாக்கள் என்ன பண்ணாங்க, விதி விஷயத்தில் முகத்த சிலாக்கள் என்ன பண்ணாங்க, அதே மாதிரி தான் இந்த சூனிய விஷயத்தில் நாம் நம்பாத விஷயங்களை எல்லாம் சொல்லி நம்ம நம்புகிறோன்னு கொண்டு வந்து அதனால் அதை மறுக்கணும் அப்படின்னு வைக்கிறான். ஆனால் அந்த சூனிய விஷயத்தில் ஆதாரங்கள் ரொம்ப தெளிவாக இருக்குது. சூனியம் செய்வது ஹராம். உண்மையான முஸ்லீம் சூனியத்தில் ஈடுபட மாட்டான். அதில் ஈடுபடுறவன் யாராக இருப்பான்? காஃபிராக தான் இருப்பான். ஆனால் அந்த செயலில் பாதிப்பு ஏற்படுமா என்றால் ஏற்படும். அந்த தாக்கம் இருக்குது. அந்த தாக்கத்தை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் யார் கையில் இருக்குன்னா அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கு. அல்லாஹ் நாடாமல் ஏற்படாது. அல்லாஹ் நாடினால் தான் ஏற்படும். ஏன்னா அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தில் பாதிப்புகள் என்பது கண்ணுக்கு தெரிகிற பாதிப்புகள் மட்டுமல்ல. அல்லாஹ் நம்ம எப்படி துவா செய்யணும்? ஓமின் ஷர்ரி மா ஹலக. யா அல்லாஹ், நீ படைத்தவற்றின் தீங்குல இருந்து. அல்லாஹ் படைத்த படைப்புகள் நமக்கு தெரிஞ்சது இருக்கு, தெரியாதது இருக்கு. ஜிங்கள் அவங்களும் ஒரு படைப்பு தான், அவங்களும் இருக்கிறாங்க. இப்படி எத்தனையோ படைப்புகள், கண்ணீர் இருக்கு, சூனியம் இருக்கு. அப்போ அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க அதில் பாதிப்பு இருக்குன்னு நம்பிக்கை போக வேண்டியதானே. ஆனால் அந்த பாதிப்பு அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் இருக்குன்னு நம்ப வேண்டியதானே. நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க, சூரியக்காரனை கூட்டிகிட்டு வா, என் கை காலை முடக்குங்க. ஏன்னா அது அதெல்லாவுடைய அதிகாரத்தில் உள்ள விஷயத்தை நான் எப்படி செஞ்சு காட்ட முடியும்? நான் வந்து சூரியக்காரன் நினச்ச நேரத்தில் செய்வான்னு நான் நம்பினாதான் சூரியக்காரனை கூட்டிகிட்டு வந்து உன் கை காலை முடக்குவேன். அதுக்கான முயற்சி செய்வேன். ஏன் நம்பிக்கையே அது இல்லையே? அதிகாரம் அல்லாவுடைய கையில் இருக்குது. அது அதிகாரம் அல்லாவுடைய கையில் இருக்குது. நாம் நினச்ச நேரத்தில் செய்ய முடியாது. ஆனால் செய்கிறதுல பாதிப்பு ஏற்படுத்துகிற முடிவு பண்ணுறது அல்லாஹ் தான். இப்படி தெளிவாக சொன்னதுக்கப்புறம் எனக்கு சூனிய செய்வியா அப்படின்னுங்கிறது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை சூனியக்காரன் கொடுத்து சூனியக்காரன் அல்லாஹ்வுக்கு நிகராக்கிட்டோம்னு இந்த மாதிரியான நாடகத்தை நடத்துறது, இதுதான் அவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க. எதுவுமே உண்மை கிடையாது. ஆ சொல்லுங்கள். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழு செய்வாங்க. அந்த ஒழுவுடைய தண்ணீரை சஹாபாக்கள் எடுத்து உடம்புல பூசிக்கிட்டாங்க. அதே மாதிரி நபிகளாருடைய எச்சில் அதையும் என்ன செய்வாங்கன்னா சஹாபாக்கள் தடவிக்கிடுவாங்க, உடம்புல தடவிக்கிடுவாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்து கிறிஸ்தவர்கள் கேலி கிண்டல் பண்ணுறாங்க. அவன் கேலி கிண்டல் செய்கிறதுக்காண்டி ஒரு கூட்டம் அந்த அதிசம் மறுத்துருச்சு. இந்த அதிசத்தை செஞ்சாங்க, மறுத்துட்டாங்க. உண்மையில் அந்த அதிசில் மறுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கானா? எதுவுமே இல்லை. ஏன்னா பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எதுவுமே நம்ம சம்மந்தப்பட்ட பொருள் மாதிரி கிடையாது. இப்போ நம்முடைய வேர்வை வந்து நாற்றம் எடுக்கும். நபிகளாருடைய வேர்வை அப்படி அல்ல, நறுமணமாக இருக்கும். நபிகளாருடைய எச்சில் பரக்கத்து நிறைந்தது. நம்முடைய எச்சில் அப்படி சொல்ல முடியுமா? நபியுடைய எச்சிலும் நம்முடைய எச்சிலும் சமமாக முடியுமா? பல விஷயங்களில் நபியும் நம்மளும் ஒன்று. ஆனால் சில விஷயங்களில் அல்லாஹ் நபிகளாருக்குன்னு ஒரு தனிச்சிறப்பினை செஞ்சான், கொடுத்தான். ஏன்னா ஒரு மனுஷனுடைய எச்சியால் உனக்கு பாதிப்பு வந்தானா நீ சொல்ல முடியும். அந்த மாதிரி நபி தோழர்கள் நபியுடைய எச்சி எடுத்து பூசிக்கிட்டாங்க, பூசி அவங்களுக்கு சொரி சரங்கு வந்துச்சு, அப்படி ஏதாவது இவனை காட்டு? இல்லை. மாறாக செய்திகளில் பதிவு செய்யப்பட்டது என்ன? அதை அதனால் அவங்களுக்கு நிவாரணம் கிடச்சிச்சு அப்படி தான் நம்ம பார்க்குறோம். நிவாரணம் கிடைக்க போய், ஒரு நல்ல ஹயிர் கிடைக்க போய் தான் சஹாபாக்கள் அந்த தண்ணிகளை எடுத்துக்கொண்டு உடம்புல பூசுகிறாங்க. அப்போ இது நபிகளாருக்கு அல்லாஹ் வழங்கின தனிச்சிறப்பு. இது யாருக்கு வழங்கின தனிச்சிறப்பு? நபிக்கு வழங்க தனிச்சிறப்பு. அப்போ நபிகளாருடைய எச்சியால் எனக்கு மருத்துவம் கிடைக்கும், என்னுடைய மேனிக்கு நன்மை தான் கிடைக்கும்னு சொன்னால் நான் பூசிக்கொள்வதில் என்னப்பா தப்பு இருக்குது? நீ தான் புழுகு பூனைன்னு என்ன பூனை இருக்குது? அது பேண்டு வைக்கிறது மோண்டு வைக்கிறது எல்லாம் நீ இப்போ எடுத்து பூசுறியா இல்லையா? ஏன்னா இன்றைக்கு ஒரு பொருள் நமக்கு நன்மை பயக்கும் என்றால் அதை நம்ம தாராளமாக என்ன செய்யலாம்,
பூசணம். நபிகளாருடைய இச்சியில் அல்லாஹ் ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயத்தை வழங்கியிருக்கிறான், அது நம்முடைய இச்சி கூட இல்லை. சஹாபாக்கள் அதில் ஒரு நன்மையை கண்டிருக்கிறாங்க, அதை தான் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? நபியை உண்மையில் அவங்க நேசித்தாங்க, இது தப்பு அநாகரிகமானது கிடையாது. நீ அந்த காலத்தில் இருந்து அதை பார்த்துருந்தாலும் நீனும் எடுத்து பூசுவேன், ஈமான் இருந்திருந்தால் நீனும் அதை பூசு, நம்மளும் பூசத்தான் செய்வோம். அது நபிகளாருக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு சிறப்பு. இதில் வந்து ஈமான் இல்லாதவங்க தான் என்ன செய்வாங்க, அதாவது நபிகளாருக்குரிய அந்த தனிச்சிறப்பை உணராதவர்கள் தான் இதை கேலி கிண்டலாக பார்ப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. இதே மாதிரி கேள்வி வருமா இல்லை, எல்லாத்துலேயும் வரும். எச்சில் வந்த இந்த சிந்தனை மேராஜில் வந்தால் என்ன ஆகுறது? அபுஜலுக்கு அப்படி தானே வந்துச்சு. ஒரு நாள் நேற்று போயிட்டு இருந்தேன், எங்கேருந்து? மக்காவிலேருந்து பைத்துல் முக்கத்தஸுக்கு ஒரு நாள் நைட்டு போயிட்டு வந்தாரு அப்படின்னு நான் சொன்னா நீங்க ஏத்துக்கிறீங்களா கிண்டல் எடுப்பீங்களா? நான் சொல்றேன், இங்க இருந்து நான் வந்து என்னது காஷ்மீருக்கு ஒரு நாள் நைட்டு போயிட்டு இருந்தேன் அப்படி கூட ஃப்ளைட்ல போயிட்டு வந்தேன்னு சொல்லிடலாம். ஆனா ஆடு மாடு ஒட்டகத்துல போகக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்படி சொன்னா அது கேள்வி கிண்டலுக்குரிய வாரசாமா இல்லையா? ஆனா இதை நம்பி சொன்னா சொல்லுங்க, நம்பியாகணும். ஏன்னா இது நம்ம பேச்சு மாதிரி கிடையாது, நபியுடைய பேச்சு. அப்போ நபிகளார் வந்து அல்லாஹ்வின் பிறந்தது உங்களுக்கு வகி வருது, சில தனிச்சிறப்புகள் இருக்குது, அந்த அடிப்படையில் தான் நபிகளாருடைய எச்சிலுக்கும் அவர்களுடைய மேனிப்பட்ட தண்ணீருக்கும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு. அதை சஹாபாக்கள் அவங்க மேலே உள்ள பிரியத்தில் அதை செஞ்சாங்க. இதில் கேலி கிண்டல் செய்கிறது கிறிஸ்டின் என்றால் அவன் காஃபிர், நபி மேலே ஈமான் உள்ளாதவன், நபியை குறை சொல்கிறவன், அதனால் அவன் அப்படி செய்கிறான். ஆனால் இந்த டிஎன்டிஜிங்கிறவங்க ஏந்த அதிசயம் இருக்கிறாங்க? நபியை நாங்கள் மதிக்கிறவங்க பேரில் இருக்கிற நீங்கள் ஏன் இது நபிக்குரிய சிறப்புன்னு சொல்ல வேண்டியதானே? நபிகளாருடைய எச்சில் எல்லாம் ஒரு மகத்துவம் கொடுத்தா, நீயே ஓ எச்சில் வீசுகிற மாதிரி நபியுடைய எச்சில் நீ கணக்கு பண்ணுற, நபியுடைய எச்சில் நீ எடுத்து பார்த்தியா? எப்போ நீ இந்த மாதிரி யோசிக்கலாம்? நபிகளாருடைய எச்சிலை பார்த்தோம், அது நம்ம எச்சில் மாதிரி தான் இருக்குது, அதில் ஒரு கெடுதிகள்லாம் இருக்குது, அதில் நோய்கள்லாம் பரவக்கூடிய இது இருக்குது, எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு நீ ஆராய்ச்சி பண்ணியிருந்தா கூட அது ஒரு லெவலில் வைக்கலாம். ஆனால் நபிகளாருடைய எச்சியை பற்றியும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது உனக்கு, ஒரு இளவும் தெரியாது. ஆனால் என்ன செய்கிற, நபிகளாருடைய எச்சியிலுக்குரிய மகத்துவத்தை மறுக்கிற, அது தொடர்பாகக்கூடிய அதிசயங்களை மறுக்கிற, உனக்கு அறிவில்லாத விஷயத்தில் இனி ஏழு தப்பு மாலை சில கவிகள், உனக்கு அறிவில்லாத விஷயத்தில் ஈடுபடாதே என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ இது வந்து நபிகளாருக்குரிய தனிச்சிறப்பு, அதுல குறை சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, இமாமை பின்பற்றுவதில் மௌலி சரி போதக்கூடிய இமாம் பின்னாடி தொடக்கூடாதுன்னு இன்னொருத்தருக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒருவர் சுமையை இன்னொருத்தர் சுமக்க மாட்டார், அவர் இமாம் தவறு செஞ்சார்னா அபிமான் பட்டு அவர்கிட்ட போய் சேரும், பின்னாடி இருந்து தொடரக்கூடிய கிடையாது, அவங்களுக்கு அந்த பாவம் வராதுன்னு சொல்றாங்க. அதாவது அன்பான சகோதரர்களே, யாரை ஒருவரை பின்பற்றி நம்ம துழுவும்போது அவர் மௌலூது ஓதுறாரு, சிர்க் வைக்கிறாரு, இவரை பின்பற்றி தொழுவலாமா இல்லையாங்கிற டாப்பிக்கை பொறுத்தவரை அது வந்து நம்ம டக்குன்னு தொழுதலாம் தொழுவக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு விஷயம் கிடையாது. மார்க்க சட்டத்தை நம்ம சொல்லுவோம், என்ன ஒரு முஷரிக்காக மார்க்க படி அதுக்குரிய ஒழுங்குமுறைகள் உட்பட்டு அதுக்குரிய முடிவுகளுக்கு உட்பட்டு அவர் முஷரிக்காக இருந்தால் அவர் பின்பற்றி தொழுவக்கூடாது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட நபர் முஷரிக்கா இல்லையா அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் நிதானமாக யோசித்து முடிவு செய்யணும். அது யார் முடிவு செய்யணும்னா நாமளால் முடிவு செய்யக்கூடாது, அது சம்பந்தமாக கல்வியாளர்கள் அறிவுள்ளவர்கள் தான் அந்த முடிவுகளை எடுக்கணும். ஏன்னா அதுக்கு நிறைய ஒழுங்குமுறைகள் இருக்குது. ஒரு ஒரு முஷ்ரிக்கா இல்லையான்னு முடிவு செய்யணும், நிறைய ஒழுங்கு. முதல் என்னென்னா அவர் செய்தது ஷிர்கா இல்லையாங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். உண்மையில் அவர் ஷிர்க்கு தான் செய்கிறாரா, மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஷிர்கான காரியத்தை தான் செய்கிறாரா, அது கன்ஃபார்ம் ஆகணும். அந்த காரியத்தை அவர் தெரிஞ்சு செய்கிறாரா தெரியாமல் செய்கிறாரா? ஏன்னா தெரியாமல் செஞ்சால் அவர் முஸ்லீம்னு சொல்ல முடியாது, அவரிடத்துல ஆதாரங்கள் எடுத்து சொல்லணும். இந்த மாதிரி சில நிபந்தனைகள் இருக்கு. அப்போ அது எல்லாத்தையும் செஞ்சு ஆமாம் அவர் முஸ்லீக்கா தான் இருக்கிறாரு, இவருக்கு நம்ம வேற வழக்கம் சொல்ல முடியாதுங்கிற ஒரு நிலை இருந்தால் அவரை பின்பற்றி திரும்பக்கூடாது. ஆனால் அதை நீங்கள் வந்து ஒரு கத்தியை வச்சு வெட்டுற மாதிரி உள்ள விஷயம் தான். அது கத்தியை வச்சு நம்ம கையை வெட்டிக்கிறலாம், பொருளையும் வெட்டலாம், கொஞ்சம் கவனமாக கையாள், கத்தியை எப்படி சேஃப்டியாக கையாள், அது மாதிரி ஒரு காரியம் தான் எனது ஒரு ஒரு முஷ்ரிக்கா முஷ்ரிக் இல்லையான்னு முடிவெடுக்கிறது.
முஷ்ரிக் இல்லாத ஒரு தப்பா நம்ம அறிவுல கோளாறு வச்சுட்டு முஷ்ரிக்கு முடிவெடுத்தா கத்தி நம்ம கை கிழிச்ச மாதிரி தான். இல்லை நம்ம அவர் அவரை தப்பா முஷ்ரிக் முடிவெடுத்தாலும் அவரை கொலை செய்யறது சமம் தான். ஏன்னா ஒரு முஸ்லீமா வந்து முஷ்ரிக்னு சொன்னோம்னா அது எதுக்கு சமம் தான் நபி, அவரை கொலை செய்வதற்கு சமம். அதனால் இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனம் இல்லாமல் ஈடுபடாமல் கவனத்தோடு பக்குவத்தோடு ஈடுபடும். நமக்கு அறிவு இருந்தால் அதை பற்றி பேசணும், இல்லையா அந்த டாப்பிக்கை விட்டுறது நமக்கு நல்லது. ஏன்னா கத்தியை வச்சு நம்மையும் கையையும் கிழிச்சிடக்கூடாது, அடுத்த யாரையும் என்ன செய்யக்கூடாது, நம்ம குத்திடக்கூடாதுங்கிறதுனால கவனமாக இருக்கும். அப்போ அது சம்மந்தமாக உறுதியான அறிவுள்ளவர்கள் மட்டும் அந்த விஷயத்தை, அந்த குறிப்பிட்ட நபர் விஷயத்தை முஷ்ரிக்கா இல்லையான்னு பார்த்து முஷ்ரிக்கா இருந்தால் பின்பற்றக்கூடாது. நம்ம இதில் பத்தாம் பொதுவாக சொல்ல முடியாது மௌலு ஓதக்கூடியவங்க முஷ்ரிக்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மௌலு ஓதுறவங்க அந்த அர்த்தங்கள் புரிஞ்சு படிக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க, புரியாமல் படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, விளங்காதவங்களும் படிக்கிறாங்க, மௌலுது தவறு என்பதை உணராதவங்களும் இருக்கிறாங்க, நபிகளார புகழ்றவங்க அடிப்படையில் படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ அது எப்போ முஷ்ரிக் சிறுக்குங்கிறது வரும்னா, அல்லாஹ்வுடைய அந்த தன்மைகளை மனப்பூர்வமாக ஒருவர் நம்பி அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருக்குது, மனிதர்களுக்கு மற்றவங்களுக்கு இருக்குன்னு நம்பினாதான் அது சிறுக்கில் வரும். ஒரு ஆள் அந்த தன்மைகளே விளங்கலை அப்படிங்கிறப்ப அது எப்படி சிறுக்கில் வரும்? அதனால் இந்த விஷயம் வந்து ரொம்ப நுணுக்கமான ஒரு ஆபத்தான மேற்று. அறிவு இருந்தால் நம்ம ஈடுபடுவோம், இல்லையா அவர் தன்னை முஸ்லீம் என்று சொல்கிறார், நாமளும் அவர் முஸ்லீம் அங்கீகரித்து தொழில் போனால் நம்மகிட்ட கேள்வி வர. ஆனால் ஒருவர் முஸ்லீமாக இருந்து நாம் தப்பாக முடிவெடுத்து அவர் முஸ்லீம் ஆகிட்டோம்னா மறுமையில் நமக்கு கொஸ்டின் உண்டு, ஏன் நீ அவனை முஸ்லீம்னு சொன்னேன், ஏன் அவனை ஒரு முஸ்லீம் ஃபத்வா கொடுத்தானே புறக்கணிச்ச அப்படிங்கிற ஒரு பாவம் நம் மீது வரும். அதனால் இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. குறிப்பாக கல்வியாளர்கள் ஆலிம்களிடத்தில் இந்த விஷயத்தை என்ன செய்யணும், ஒப்படைச்சிடணும். உங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய ஆலிம்கள்கிட்ட இந்த விஷயத்தை ஒப்படைச்சு இவர் விஷயத்தில் நாம் என்ன முடிவெடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரை ஆராய்ச்சி பார்த்து அவர் விஷயத்தில் ஒரு கருத்துக்களை சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் மாதிரி, ஒரு நீதிபதி வழங்கக்கூடிய தீர்ப்பு மாதிரி தான். நீதிபதி எப்படி ஆதாரங்களையெல்லாம் வச்சு பார்ப்பார் அது மாதிரி தான். ஒருவர் முஸ்லீக்கா இல்லையாங்கிறத நம்ம எல்லோரும் முடிவு செய்ய முடியாது, அதை வந்து அதுக்குரிய ஆய்வு செஞ்சு ஆய்வு பண்ணணும், அதுக்கு ஆய்வு பண்ணணும், அதுக்கு நீண்ட ஆய்வு செய்யணும், ஆதாரங்களை திரட்டணும், அப்புறம்தான் அந்த முடிவுகள் வெளியிடணும். சும்மா டக்கு டக்கு நம்ம எல்லாரும் பார்க்குறவங்கலாம் அந்த முடிவு எடுக்க முடியாது, அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். சரி சார், அதாவது ஏற்கனவே கேட்ட கேள்வியில் ஒரு டவுட் என்னன்னா, சகோதரர்கள் கேட்டாங்கல்ல தற்கொலை செஞ்சவங்களுக்கு ஜனாசா தொழுகலாமான்னு. தற்கொலை செஞ்சால் தொழுகலாம், அதாவது ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மார்க் அடிப்படையில் இறந்து போனவர் முஷ்ரிக்காக இருக்கார், அது ஒரு இணை வைப்பாளர் தான் என்பது உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயமா இருந்தால் அவர் தற்கொலை செஞ்சாலும் அவருக்கு தொழுகக்கூடாது, தற்கொலை செய்யாமல் இருந்தாலும் அவருக்கு என்ன செய்யக்கூடாது, தொழுகக்கூடாது, எப்படி இறந்து போனாலும் அவருக்கு தொழுகக்கூடாது. ஆனால் ஒரு சிர்க் வைக்காத ஒரு ஆள் தற்கொலை செஞ்சு இறந்து போயிட்டார்னா அவருக்கு நம்ம ஜனாசா தொலை வைக்கலாம். ஏன்னா தற்கொலை என்பது சிர்க்கு கிடையாது, அது பெரும்பாலும் தற்கொலை என்பது என்னது சிர்க்கு கிடையாது, அது பெரும்பாலும். அதனால் அவங்களுக்கு என்ன செய்யலாம், நம்ம ஜனாசா தொலை வைக்கலாம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொலைவு கொண்டு வரப்படுது, தற்கொலை செஞ்ச ஒரு நாள் இவருக்கு அல்லாஹ்வின் தூதரை தொலை வைங்கன்னு சொல்லப்படுது. அப்போ நபி என்ன சொல்கிறாங்க, நான் தொலை வைக்க மாட்டேன். நபி என்ன சொல்கிறாங்க, நான் தொலை வைக்க மாட்டேன். அப்போ நபி இப்படி சொல்ல மாட்டேன், யாருமே தொலை வைக்கக்கூடாதுன்னா இவருக்கு தொலைவே வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நபி அப்படி சொல்லாமல் எப்படி சொல்கிறாங்க, நான் தொலை வைக்க மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் தொலை வைக்க மாட்டேன், நீங்கள் என்ன செய்யுங்க, தொலை வச்சுக்கோங்க. எப்படி பட் இந்த கடன் வாங்கி மூத்தா போனாங்கல்ல அவங்களுக்கு நம்பி அப்படி தான் சொன்னாங்க, கடன் வாங்கி மூத்தா போகிறவங்களுக்கு நான் தொலை வைக்க மாட்டேன் நீங்கள் தொலை வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. எதுக்குன்னா அந்த பாவத்தை கண்டிக்கிறதுக்காக நபி தொலை வைக்காமல் இருந்தாங்க. அதே மாதிரி தான் அந்த தற்கொலை செஞ்சவங்களுக்கு அந்த பாவத்துடைய விபரீதத்தை சமூகத்துக்கு உணர்த்தணுங்கிறதுக்காகத்தான் நபி தொலை வைக்காமல் மற்றவங்களும் என்ன செஞ்சாங்க, தொலை வைக்கிறதுக்கு அனுமதிச்சாங்க. அதனால் தற்கொலை என்பது பெரும்பாவம், ஆனால் என்ன கிடையாது, அது சிறுக்கு கிடையாது. தற்கொலை செய்தவர்களுக்கு நம்ம ஜனாசா தொலை வைக்கலாம். அதாவது பேசுகிற விஷயத்தை தொடர்புடையதை கேட்குறார். ஏன்னா ஹதீஸ்களில் தற்கொலை செஞ்சவங்களுக்கு நிரந்தர நரகம் சொல்லப்படுதே, நிரந்தர நரகம்னு சொல்லப்படுதே, அப்போ அவங்களுக்கு எப்படி நம்ம ஜனாசா தொலை வைக்கிறது? பொதுவாக ஒரு மார்க்கத்துடைய ஒரு அடிப்படை இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான், அல்லாஹ் இணை வைப்பை மட்டும் மன்னிக்க மாட்டான், இணை வைப்பு அல்லாத பாவங்களை தான் நாடியவருக்கு மன்னிப்பான். அப்போ இந்த ஒரு வசனம் போதும், சிர்க்கு மட்டும்தான் அல்லாட்ட மன்னிக்கப்படாத பாவம், தற்கொலை என்பது சிர்க்கான்னு கேட்டால் இல்லை.
அப்ப அது அல்லாஹ் நாடினால் மன்னிப்பார். இப்ப ஹதீஸ்ல வந்திருக்கேன், அது அல்லாஹ்வுடைய அதிகாரத்துல உள்ளது. அது அல்லாஹ் அப்ப அது யாருக்கு பொருந்தும் என்றால், ஈமான் இல்லாமல் தற்கொலை செய்யறாங்களே அவங்களுக்கு தான் அது பொருந்தும். அப்ப ஈமானோட தற்கொலை செய்யறவங்களுக்கு என்ன நரகம், அல்லாஹ் நாடினால் அந்த பாவத்துக்காண்டி எல்லாம் நரகத்தை கொடுப்பான், ஆனா என்ன கொடுக்க மாட்டான், நிரந்தரமா கொடுக்க மாட்டான். கலிமா சொன்னதுக்காக இன்னைக்கு நாள் என்னைக்கும் அல்லாஹ் அவங்களை என்ன அனுப்பிடுவான், சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். அப்ப இந்த நிரந்தர நரகம் என்பது யாருக்கு பொருந்தும், ஈமான் இல்லாத காஃபிர்களுக்கு பொருந்தும். இந்த ஒரு சகோதரர் உணர் கேட்டாரு, அதாவது இன்னைக்கு நிறைய ஹதீஸ்கள் சர்ச்சையாக்கப்படுறது. ஏன் சர்ச்சையாக்கப்படுதுன்னா, அறிவு கோளாறு, ஹதீஸ்ல கோளாறு இல்லை, இவங்களுடைய அறிவுரையும் புரிந்துணர்வுகளையும் உள்ள கோளாறுனால அது சர்ச்சையாகப்பட்டிருக்கு. என்னன்னா, இப்ராஹிம் அவங்க தன்னுடைய மகனை பார்க்கறதுக்காண்டி வீட்டுக்கு வருவாங்க. ரொம்ப நாள் கழிச்சு வீட்டில் மகன் இருக்க மாட்டார், இப்போ மருமகள் மட்டும்தான் இருப்பாங்க. அப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க. அந்த அம்மா புலம்பும், நாங்கள் நல்லாவே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம், அப்படி இப்படின்னு என்ன செய்யும் புலம்பும். அப்போ இவர் என்ன செய்வார், இப்ராஹிம் நபி அப்படியா, சரி உங்கள் கணவர் இஸ்மாயில் வந்தார்னா, தான் மாமனாருங்கிறத சொல்லாமலேயே, உங்கள் கணவர் இஸ்மாயில் வந்தார்னா வீட்டுப்படி சரியில்லை, அதை மாற்று அப்படின்னு ஒரு பெரியவர் சொல்லிட்டு போனார் அப்படின்னு சொல்லியிருங்க அப்படின்ட்டு. அந்த அம்மாவும் கணவர் வந்தோடனே, இஸ்மாயில் அலிசவங்க வந்தோடனே இமேஜ் ஒரு பெரியவர் வந்தார், எப்படி இருக்கீங்கன்னு கேட்டார். நான் வந்து பொய்ய சொல்லி என்ன செஞ்சேன், அப்படி சரியில்லை அப்படின்னு தான் சொல்லிட்டேன் என்ன. ஆனால் அவர் ஒன்று சொல்லிட்டு போனார், வீட்டுப்படியை மாற்ற சொல்லியிருக்காரு, வீட்டுப்படி யாரும் இல்லை, நீ தான் உனையே தான் அவர் என்ன செஞ்சுருக்காரு, மாற்ற சொல்லியிருக்கிறாரு, வந்தவர் யாரும் இல்லை, என் அத்தா இப்ராஹிம் நபி வந்திருக்காரு சொல்லி மனைவியை இஸ்மாயில் சொல்லி மாற்றிட்டாங்க. இந்த சம்பவம் இருக்குது. இப்போ இந்த சம்பவத்தை எடுத்துக்கிட்டு இதில் வந்து பாருங்கள், ஒரு பெண்ணை வந்து தலாக்கூட சொல்லியிருக்காரு இப்ராஹிம் நபி. இப்ராஹிம் நபி ஒரு பெண்ணை என்ன செஞ்சுருக்காரு, சும்மா வந்து விசாரிச்சுட்டு தலாக்கூட சொல்லியிருக்காரு. அப்போ இந்த செய்தியை வந்து இப்ராஹிம் நபி எப்படி சொல்லியிருப்பார், அதனால் இது ஹதீஸே இல்லை அப்படின்ட்டு அவங்க சொல்கிறத பாடம். ஒரு நபிக்கு மனைவியாக இருக்கிறவங்க யார், எப்படி இருக்கணும், அவங்க மனைவியாக இருக்க தகுதியானவங்களா இல்லையாங்கிறதுனா எல்லாம் நபிக்கு சொல்லி கொடுப்பானா இல்லையா. இப்போது நமக்கு தெரியாது, ஒரு வெளியில் இருக்கக்கூடிய பெண்ணை பார்த்து நமக்கு தெரியாது அவங்க உண்மையிலே தகுதியானவங்களா இல்லையாங்கிறத. நாம் என்ன செய்வோம், தகுதியானவங்கள தகுதி இல்லைன்னு முடிவெடுப்போம். தகுதி இல்லாதவங்களை தகுதியானவங்க நாம் என்ன செய்வோம், முடிவெடுப்போம். ஆனால் இது நடக்கிறது யாருக்கு மத்தியில் நடக்கிறது, நபிமார்களுக்கு மத்தியில் நடக்கிறது. அப்போது தன்னுடைய மகன் நபியாக இருக்கார் இஸ்மாயில், அவருக்கு இது தகுதியான மனைவி இல்லை, சரியான மனைவி இல்லை, இந்த மனைவி பொருத்தம் இல்லைங்கிறத தான் இப்ராஹிம் நபி சொல்லிட்டு போகிறான். அப்படி சொல்லிட்டு போகிறாங்கன்னா உண்மையிலே இந்த பொம்பளை சரியில்லைங்கிறது தான் முடிவெடுக்கணும். ஆனால் இப்போ என்ன, அந்த பொம்பளை சரியானவங்களா, நபி சரியில்லை, நபி சொன்னது சரியில்லையா, இப்படி முடிவெடுத்தால் நம்ம என்ன செய்யறது. அப்போ ஈமான் இல்லை, நபி இப்படி சொல்கிறாங்கன்னா கோளாறு அங்கே இருக்கும், நமக்கு தெரிஞ்ச கோளாறு இருக்கும், தெரியாத கோளாறு இருக்கும். எதுக்கு அது, என குரானே வருது, காண ஏமுற அகலகம் யூஸ்வலா, தன்னுடைய குடும்பத்தாருக்கு இஸ்மாயில் தொழுமாறு ஏவினார்னு வருது. அப்போ தொழுகையில் கோளாறு உள்ள ஒரு விஷயமாக மனைவி இருந்திருக்காங்கிறது குரானில் என்ன செய்யப்படுது, மறைமுகமாக சொல்லப்படுது. அப்போ அந்த மாதிரி ஒரு மனைவியை மாத்திரம் என்ன, அதில் என்ன தப்பு இருக்கு, இப்படி சொல்லப்படாத ஒரு மூமி என்ன செய்யும், சரி நபி இப்படி சொல்கிறாங்கன்னா ஏதோ பிரச்சனை இருக்கும், சம்திங் ஏதோ ஒரு கோளாறு இருக்கும், நமக்கு தெரிஞ்ச கோளாறு தெரியாத கோளாறு, அதனால் மாற்ற சொல்லியிருப்பாங்க அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறத விட்டுட்டு என்னோட இவனை நீதிபதி மாதிரியாக போய் நின்ற அந்த காட்சியை பார்த்த மாதிரியும், அந்த பெண்ணிடத்தில் ஒரு கோளாறும் இல்லாத ஒரு ஒரு விஷயம் மாதிரியும் இந்த அதிசய கோளாறு சந்தேகத்துக்குரியதாக்குனாங்கன்னா அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய அறிவு இருக்குது, அறிவு ஈமான் பலகீனம் இருக்குது. நல்லா பார்க்கலாம். சரி சார், கேள்வி பதில் 8 மணியோடு முடிச்சிடுவோம். நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. கூட்டு துவா ஓதலாமான்னு கேட்குறாங்க. அதாவது ஒவ்வொரு தொழுகையும் முடிந்த பிறகு கைவே ஐவேளை தொழுகைக்கு பிறகு கூட்டாக துவா செய்வதுங்கிறது ஹதீஸ்ல இல்லை. அப்படி ஒரு வணக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, காட்டி கொடுக்கல. கூட்டாக ஜமாத் நடத்துவதை ஹதீஸ்களில் பார்க்குறோம். ஆனால் தொழுகை முடிந்த பிறகு கூட்டு துவா ஓதுவதுங்கிற ஒரு விஷயத்தை சஹாபாக்களும் செய்யலை, நவீன் செய்யலை. அதனால தான் ஷாஃபி மதுவில் கூட, ஹனஃபி மதுவில் கூட்டுதுவா ஓதுவாங்க, ஆனால் ஷாஃபி மதுவில் என்ன செய்ய மாட்டாங்க, கூட்டுதுவா ஓத மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு முறை இருக்க பார்க்குறோம். அதனால் கூட்டுதுவாங்கிறது மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயம்,
அந்த மாதிரி வந்து வடமையாக ஐவேளை துறையைக்கு பிறகு செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அது புதிதாக உருவாக்கப்பட்ட பிதாஅத். ஓதி அழைக்கலாமா? ஓதி அழைக்கிறதுனா என்ன? குரானை முழுமையாக ஓதி அந்த நன்மைகளை நம்முடைய பெற்றோர்களுக்கு இறந்தவர்களுக்கு நாம் அனுப்பி வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இப்படிப்பட்ட ஒரு வணக்கத்தை நபிசல்லாசவங்க செய்யலாம். ஏன்னா இது ஒரு இபாதத்து தானே. இந்த மாதிரி ஒரு இபாதத் இப்படி இறந்தவங்களுக்கு நன்மையை அனுப்ப முடியும்னா கண்டிப்பாக நபி செஞ்சுருப்பாங்க, சஹாபாக்கள் செஞ்சுருப்பாங்க. ஆனால் நபியும் செய்யலை, சஹாபாக்களும் செய்யலை. அதனால் நாம் அதை செஞ்சால் அது புதுமை செய்யக்கூடாது. மாறாக இறந்தவங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு வேறு வழிகள் இருக்குது. என்ன வழிகள் இருக்குது? அவங்களுக்காண்டி நம்ம துவா செய்யலாம், அவங்களுக்காண்டி நம்ம தர்மம் செய்யலாம், அவங்களுக்காக நம்ம ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுக்கலாம். இது மாதிரியான காரியங்களை செஞ்சால் அந்த நன்மை அவர்களுக்கு போகும். ஆனால் அல்குர்ஆனை ஓதி அந்த நன்மையில் அனுப்ப முடியாது. அதே மாதிரி தான் தொழுது யாரெல்லாம் இந்த நன்மை எங்கள் அத்தாவை கொடுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு வழியை நம்பி நமக்கு என்ன செய்யலாம், கற்றுக் கொடுக்கணும். ஆனால் தர்மங்கள், உணவு, ஏழை எளியவர்கள் உணவளிப்பது, அவங்களுக்காண்டி துவா செய்வது, அவங்களுக்காண்டி உம்ரா ஹஜ் செய்வது, இதெல்லாம் இறந்தவங்க சார்பில் நம்ம செய்யலாம்ங்கிறதுக்கு மார்க்கத்தில் நேரடியாக ஆதாரங்கள் இருக்குது. அதாவது இந்த சூனியத்தினாலை நிறைய பேர் சூனியம் இருக்குன்னு நம்பிக்கிட்டு ஈமானை இழந்து சாமியார்கள்ட்ட போய் சூனியத்தை எடுக்க போறது, மந்திரிக்க போறது, இது மாதிரியான காரியங்களில் ஈடுபடுறாங்க. அப்போ இந்த மாதிரி மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ் வந்து இப்படி சூனியங்கிற ஒரு விஷயத்தை வச்சதே இருக்குன்னா நம்ம ஈமானை சோதிக்கிறதுக்கு தான். உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஈதனுடைய ஈமான அல்லாஹ் சோதிக்கிறான், ஒரு பக்கம் இந்த ஹதீஸ் பொறுப்பாளர்களுடைய ஈமானை சோதிக்கிறான், ஒரு பக்கம் சூனியத்தை நம்பிக்கிட்டு அதை முறப்படி நம்பாமல் அதில் எல்லை மீறி போகக்கூடிய இந்த சாராருடைய ஈமானையும் சோதிக்கிறான். எல்லாமே ஈமானுடைய சோதனை தான். நல்லா விளங்கிக்கோங்க, சூனியங்கிறது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் இருக்குது. அவன் நாடினாதான் நமக்கு பாதிப்பு ஏற்படும், அவன் நாடினாதான் அதுக்கு நிவாரணம் ஏற்படும். நபிக்கு சூனியத்தால் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. எந்த சூனியக்காரன்ட்டையும் போகலையே, எந்த ஜோசியக்காரன் சாமியார்ட்டையும் போகலையே, அவங்க யார்கிட்ட தான் கூப்பிட்டாங்க? அல்லாஹ் கூப்பிட்டாங்க. யாரில் எனக்கு ஏதோ பாதிப்பு ஏற்பட்டுருக்கு, நிவாரணத்தை கொடு. நிவாரணத்தை அல்லாஹ் கொடுத்தான். அப்போ நம்ம அல்லாஹ்வை உறுதியாக நம்புகிறோமா இல்லையாங்கிறதுக்கு தான் அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கிறான். அப்போ அந்த இடத்துல போயிட்டு நான் சாமியார்கிட்ட போனோம்னா அப்போ அல்லாஹ் நமக்கு வைக்கக்கூடிய இந்த பரீட்சையை நம்ம தோற்று போயிடுறோம், ஈமானை இழந்துட்டோம், அப்போ நம்ம நரகத்துக்கு தான் போகக்கூடிய ஒரு நிலை வரும். அதனால் அல்லாஹ் உறுதியாக நம்புங்க. ஏன்னா இந்த உலகம் நமக்கு பாதிப்பு வருதா, சூரியத்தால் வருதா நமக்கு சொல்ல முடியாது, உறுதியாக சொல்ல முடியாது. இருக்கலாம், அப்படி இருந்தால் கூட அதுக்கு நிவாரணம் சூனியக்காரன்ட்ட கிடையாது, சாமியார்கிட்ட கிடையாது, அல்லாஹ்வுடைய வார்த்தையில் தான் இருக்குது. என்ன வார்த்தையில்? குர்ஆன் சூராக்களை ஓதுங்க, சரியாகும். ஃபலக் சூரா, அண்ணா சூரா இறங்கினதே இது மாதிரியான பாதிப்புகள்லேருந்து நமக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்காக தான். நபிகளாருக்கு சூனியம் செய்யப்பட்ட நேரத்தில் தான் அல்லாஹ் இந்த சூராக்களை இறக்கி நபிகளாருக்கு நிவாரணத்தை கொடுத்தான். அப்போ இந்த சூராக்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் நம்ம ஓதி தொழுது திக்ர்கள் செஞ்சு குர்ஆன் ஓதிட்டாலே நமக்கு அப்படி ஒரு பாதிப்பு சூனியத்தால் ஏற்பட்டிருந்தால் கூட நமக்கு என்ன செய்யாது, குணமாயிடும் இன்ஷா அல்லாஹ். அதுதான் சரியான வழி. அதை விட்டுட்டு இப்படி போனோம்னா நம்ம ஈமானை இழந்து இந்த மார்க்கத்தை விட்டே போயிடுவோம். எப்படி சூனியக்காரன் காஃபிர், அது மாதிரி நம்ம கடைசியில் எங்கே போய் சேர்ந்துருவோம்? சூனியக்காரனோட சேர்ந்துருவோம். நம்ம அங்கேயும் பேரக்கூடாது, இங்கேயும் பேரக்கூடாது, நடுநிலையான ஒரு இதில் இருக்கணும். எப்படி ஜோசியக்காரன், ஜோசியக்காரன்ட்ட போய் கேட்கலாமா? கேட்கக்கூடாது. சில நேரங்களில் அவன் வந்து ஒன்று ரெண்டு உண்மைகளை சொல்லுவான். அவன் ஒன்று ரெண்டு உண்மைகளை சொல்லுவாங்கிறதுக்காக நம்ம போய் கேட்கலாமா? கேட்டோம்னா நம்ம ஈமான் போயிடும், நம்ம காஃபிராக போயிடுவோம் அப்படிங்கிறது நரிசல்லாசம் சொல்கிறாங்க. அதனால் அல்லாஹ்வை உறுதியாக நம்புங்க. ஏன்னா அல்லாஹ் அதிகாரம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்குன்னு நீ உறுதியாக நம்புனா ஏன் நீ சாமியார்கிட்ட தேடி போக போகிற? அந்த விஷயத்தில் உறுதியாக நம்பிக்கை இல்லாதனால தான் சாமியாரை தேடி போகக்கூடிய நிலைமைகள்லாம் இருக்குது. அதனால் அதில் நீங்கள் தெளிவாதீங்க. வாஃபிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜமாத் எத்தனை மணிக்கு?
கேள்வி இருக்கா? மரணத்திற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இஸ்லாமிய நம்ம வாழ்க்கையில வாழும்போது ரத்ததானம் பண்றோம், பல நல்ல அமல்கள் இருந்துச்சு. மரணத்துக்கு அப்புறம் இந்த உடல் உழைப்பு தானம் பண்றதுக்கு இஸ்லாத்துல அனுமதிக்கிறேன், அது டவுட்டாக இருக்கு. அல்லாஹ் வந்து அந்த டிரான்ஸ்லேஷன் சரியானு சொல்லுங்க. அல்லாஹ் சூழ்ச்சிக்காரனுக்கு நான் சூழ்ச்சிக்காரன் ஒரு ஆயத்தில் வந்து அப்படி ஒரு சிபத்து வந்து அல்லாஹ்க்கு இருக்கிறாங்க, அது ஒரு டவுட் இருக்கு. அதே மாதிரி ஹஜ்ஜத்தில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் 99 திருநாமங்கள் இருக்கு. இப்போ ஒரு ஸ்காலர் வந்து எழுதியிருக்காரு அல்லாஹ்க்கு வந்து 108 திருநாமங்கள் இருக்கிறதா. நான் இன்னொருத்தரை கேட்டு அவர் சொல்றாரு குரான்ல வந்து 128 திருநாமங்கள் இருக்கா சொல்றாரு, அது சம்மந்தப்பட்டதாக அதாவது எட்டை காலத்து ஜமாத் இருக்குது. இது கடைசி கேள்வியா சொல்லுவாங்க? என்னது ஒரே ஒரு கேள்வியா? சரி, அவங்க பார்த்துக்கலாம். சரி ஹை, ஏன்னா கேள்விகளுக்கு முடிவு இல்லைன்னா அது போய்கிட்டே இருக்கும். என்ன சரி ஹை, இவங்க மூணு கேள்வி கேட்டுருக்குறாங்க. அதில் முதலாவது கேள்வி, இந்த இரத்த தானம் உறுப்பு தானம் இதையெல்லாம் நம்ம செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நம்ம இரத்த தானம் செய்வதற்கு மார்க்கத்தில் தடை இல்லை, இதெல்லாம் நவீன விஞ்ஞானத்தால் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள். அப்போ இதை செய்யும்போது ஏதாவது குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக இந்த அம்சம் இருக்குதான்னு தான் நம்ம பார்க்கணும். அல்லாஹ் ரசூல் சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம செய்யாமல் போகிறோம், நவியுடைய ஒரு கட்டளை இந்த இடத்துல மீறுறோம், அந்த மாதிரி வரும்போது தான் அது தப்புனா. இப்போ இந்த மாதிரி உறுப்பு தானம் செய்கிறதுனால அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகள் ஏதாவது மீறப்படுமா என்றால் மீறப்படாது. இப்போ நம்முடைய கண்கள் என்ன செய்கிறோம், தானம் பண்ணுறோம், அல்லது இருதயத்தை தானம் பண்ணுறோம், அல்லது கிட்னியை தானம் பண்ணுறோம், மரணிச்ச பரம் இது செய்கிறதுனால ஏதாவது வசனத்துக்கு முரணா, ஏதாவது ஹதீஸுக்கு முரணா என்றால் நாம் பார்த்த வரைக்கும் எந்த ஹதீஸுக்கும் எந்த வசனத்துக்கும் முரணி இல்லை. அப்போ குர்ஆன் ஹதீஸுக்கு முரணி இல்லாத ஒரு விஷயமாக இருந்தால் அது என்னது மார்க்கத்தில் அது அனுமதி. அந்த அடிப்படையில் இரத்த தானம் உறுப்பு தானம் எல்லாம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு காரியம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்ன கேட்டாங்கன்னா, ரெண்டாவது கேட்டீங்க சூழ்ச்சி, அல்லாஹ் சூழ்ச்சிக்காரனுக்கெல்லாம் சூழ்ச்சியாளன் என்று அல் குர்ஆனில் சொல்லப்படுது. இந்த மொழிபெயர்ப்பு சரியா? ஆமா, இதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. வல்லாஹு ஹைருல் மாக்கிரீன், மாக்கிரீன் மாக்கிரீன் என்றால் சூழ்ச்சியாளர்கள். ஒயம் குருல்லா அல்லாஹ் சொன்னா, ஒயம் குருன ஒயம் குருல்லா, இவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள், அல்லாஹும் சூழ்ச்சி செய்கிறான். அப்போ சூழ்ச்சி செய்வதுங்கிறது அல்ல இருக்குதான்னுட்டா இருக்குது. ஆமாம், அல்லாஹ்வுக்கு இருக்குது. ஆனால் சில தன்மைகள் வந்து தனியாக சொல்லப்படும், சில தன்மைகள் எதிர் தரப்பில் சொல்லப்படும். இந்த சூழ்ச்சிங்கிறது எப்படி சொல்லப்படும்னா, இவன் சூழ்ச்சி செய்கிறான் அல்லாஹும் சூழ்ச்சி செய்வான், அந்த அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம், அதை நம்ம மறுத்துடக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் சூழ்ச்சியாளருக்கெல்லாம் சூழ்ச்சியாளன் அப்படிங்கிறப்போ அதை நம்ம நம்பித்தான் ஆகணும், அதை நம்ம மறுக்கக்கூடாது. அந்த சிஃபத் அல்லாஹ்வுக்கு இருக்கா நம்ம கேட்குறோம், இருக்குது. இருக்க போய் தான் அல்லாஹ் குர்ஆனில் அந்த தன்மை தனக்கு இருப்பதாக சொன்னான். அல்லாஹ் சொன்ன சிஃபத்தை எப்படி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும், சொல்ல முடியும். அது எப்படி அல்லாஹ் சூழ்ச்சி செய்கிறது கெட்டது இல்லை, சூழ்ச்சி செய்கிறது நல்லவங்களுக்கு சூழ்ச்சி செஞ்சால் தான் கெட்டது, கெட்டவங்களுக்கு சூழ்ச்சி செய்கிறது தான் அழிவு. அப்போ அல்லாஹ் யாருக்கு சூழ்ச்சி செய்கிறாங்க, நல்லவங்களுக்கு சூழ்ச்சி செய்யறா கெட்டவங்களுக்கு சூழ்ச்சி செய்கிறானா? திட்டமிடுகிறான்னு சொல்ல, அதெல்லாம் தப்பான மொழிபெயர்ப்பு. சில பேர் அல்லாஹ்வுக்கு சூழ்ச்சி செய்கிறதுங்கிறது தகுந்த பண்பல்ல, அது திட்டமிடுகிறான்னு அர்த்தம் வைக்கணும். அப்போ என் அல்லாஹ்வுக்கு அறிவு இல்லையா, அல்லாஹ் வந்து திட்டமிடுறான்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. அல்லாஹ் சூழ்ச்சி சொல்லி நீ மாற்றணுமா? அப்படிப்பட்ட ஒரு பலகீனத்திலே அல்லாஹ்வுடைய வார்த்தை இருக்குது, சூழ்ச்சியாளன்னா. ஆமாம், சூழ்ச்சி தான். யாருக்கு சூழ்ச்சி செய்கிறவனுக்கு அவன் சூழ்ச்சி செய்வான், அதில் என்ன தப்பு இருக்கு? அதில் என்ன தப்பு இருக்குது? சூழ்ச்சி செய்கிறவனுக்கு அவன் சூழ்ச்சியாளன், அது வந்து அல்லாஹ்வுக்கு தகுதி இல்லாத ஒரு பண்பு கிடையாது, தகுதியான ஒரு பண்பு தான். அந்த சிவத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள தான் வேணும். அதில் மூணாவது கேள்வி என்ன, ஹதீஸில் 99 திருநாமங்கள் இருக்குது, சில பேர் 125 திருநாமங்கள். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு எண்ணிக்கையை சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய பெயர்களுக்கு, இதில் எது சரின்னு கேட்குறாங்க. 99 என்பது நமக்கு சொல்லப்பட்ட திருநாமங்கள், அல்லாஹ்வுக்கு 99 பெயர்கள் உள்ளன.
அதை யார் வந்து ஒரு முறையாக மனப்பாடம் செய்து அதை முழுமையாக யார் பற்றி கொள்கிறாரோ அவர் சோழன் செல்வார் அப்படிங்கிற அர்த்தத்தில் அதீஸ் இருக்கு. ஆனால் 99ங்கிறது முடிவா இறுதியான்னு கேட்டால் இல்லை, நமக்கு சொல்லப்பட்ட பெயர்கள் 99. ஆனால் ஹதீஸர் வருது அல்லாஹ்வுடைய பெயர்கள் எவ்வளவு நமக்கு தெரியும், உண்மை என்ன அல்லாஹ்வுடைய பெயர்கள் மொத்தம் எவ்வளவுங்கிறது நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாமலும் நிறைய பெயர்கள் அல்லாஹ்வுக்கு இருக்கு. அல்லாஹ்வுக்குரிய எல்லா பெயர்களும் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துடல, சொல்லி கொடுத்த பெயர்கள் 99. ஆமாம், அதெல்லாம் சேர்த்து தான் இந்த 99ன்னு வருது. குரானில் மென்ஷன் செய்யப்பட்டது தான் ஹதீஸ்கள் வந்து 99 பெயர்களாக அதை சொல்லி காட்டுது. எது பேங்க் சம்மந்தமாக வேலைக்கு போகலாமான்னு கேட்குறாங்க. பேங்க்கில் வந்து வட்டிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதில் வட்டி தொடர்புடைய வேலைகள் உங்களுக்கு வந்தால் போகக்கூடாது. எப்படி உதாரணம் நபிசல்லா சொன்னாங்க, வட்டி வாங்குறவன் வட்டி கொடுக்குறவன் வட்டியே எழுதுறவன், நீங்கள் வட்டியை எழுதுகிற ஆளாக போகிறீங்க அக்கௌண்டன்ஸாக போனீங்கன்னா போகக்கூடாது பேங்க்கில், ஏன்னா நீங்கள் வட்டி என்ன செய்யணும் என்டர் பண்ணணும். அப்போ அந்த வேலைகள் போகக்கூடாது. இப்போ பேங்க்கில் வந்து உங்களுக்கு வேறு வேலைகள் கொடுக்குறாங்க, பேங்க்கை கிளீன் பண்ணுற வேலை அல்லது ஒரு பேங்க்கை வந்து கட்டணும் இந்த இன்ஜினியர் வேலை கொடுக்குறாங்க. இது மாதிரி வட்டியோட தொடர்பு இல்லாத பொதுவான வேலைகளாக இருந்தால் தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். அல்லது ஒரு சிஸ்டம் ஒரு கம்ப்யூட்டர் சரி பண்ணி கொடுக்கணும், பேங்கில் வந்து சிஸ்டம் எங்களுக்கு வச்சு கொடுங்க அப்படிங்கிறாங்களும் இன்டர்நெட் வசதி ஏற்படுத்தி கொடுங்கிறாங்க, இதெல்லாம் தப்பு கிடையாது. அந்த வட்டியோடு எழுதுறது சேர்ந்தால் தப்பு. சரி, கெட்டை காலத்துக்கு ஜமாத் குழு செஞ்சுட்டு ஜமாத்துக்கு தயாராகுங்க. பெரும்பாலும் பெண்களுக்கு கொடுக்கணுங்கிறாங்க. அப்போ பெண்கள்கிட்ட இருந்து வாங்குறது பெரிய பாவம், அது செய்யக்கூடாது.